மகாபாரதம். தூது வந்த கண்ணனையும் விதுரரையும் துரியோதனை அவமானப்படுத்தினதுக்கப்புறம் விதுரர் கோபமாக தன்னோட விஷ்ணு தனுசை உடச்சி எரிஞ்சிட்டு அங்கேருந்து வெளியே போகிறார். என் நண்பன் இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அதிபயங்கரமாக சிரிக்கிறான். துரியோதனனோட இந்த வார்த்தை கர்ணனை ரொம்பவே மகிழ்ச்சிப்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கேருந்து வெளியேறிய விதுரர் நேராக தன்னோட மாளிகைக்கு போகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏற்கனவே விதுரரோட மாளிகையில் தங்கியிருக்கார். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். விதுரர்கிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்குறார், விதுரரே, இந்த உலகத்திலே ரெண்டு சிறந்த வில்கள் இருந்தது, அதில் ஒன்று உன் கையில் இருந்தது, அதை நீயே இப்போ முறிச்சு போடும்படியான நிலைமை உண்டாயிருச்சு, அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் ஏற்படுவதற்கான காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். விதுரர் அதுக்கு, எம்பெருமானே, ஒருவனுக்கு அழிவு வரும்னா அவன் யார் நல்லதை சொன்னாலும் கேட்க மாட்டான். தனக்கும் பிறருக்கும் நன்மை விளையும் காரியங்களை சிந்திக்காதவனோ, அமைச்சர்களின் வார்த்தையை கேட்காதவனோ, நாக்கை அடக்கி வைக்காதவனோ நிச்சயமாக அழிஞ்சு போவாங்க. மனிதர்களுக்கு பொருள் வந்துட்டா அந்த பொருள் இறைவனால் தரப்பட்டது என்பதை மறந்து போகிறாங்க. தாங்களே முயற்சி எடுத்து சம்பாதித்தது அப்படின்னு மாறுதட்டி கொள்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் மதிக்க மாட்டாங்க. துரியோதனனும் இப்பொழுது பணக்காரன், பணம் அவன் கண்களை மறைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளான தாங்களே நேரில் வந்து அவனுக்கு நல்ல உபதேசம் செஞ்சீங்க, பணக்காரன் கடவுளையும் மதிக்க மாட்டான். அதான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் முன்னிலையில் என்ன நிந்தித்தும் பேசினான், குறிப்பாக என்னோட தாயை பழிச்சு பேசினான், எனது பிறப்பின் மீது குறை கண்டான், இந்த சூழ்நிலையில் அவனுக்கு உதவ இருந்த வில்ல முறிச்சிட்டேன், இதில் தவறில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு தக்க வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவரோட பாதத்தை பணிகிறார். கிருஷ்ணர் மிகுந்த மகிழ்ச்சியோட, விதுரரே கவலைப்பட வேண்டாம், கௌரவர்களிடம் இப்பொழுது நிறைய செல்வம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கின்றன, ஒரு யாகசாலையில் ஏராளமான விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், நெய்யும் குடம் குடமாக இருக்கிறது, நெருப்பும் பற்ற வைத்தாயிற்று, ஆனால் காற்று வீசினால்தான் நெருப்பு தொடர்ந்து எரியும், துரியோதனனிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு கடவுளின் அருள் இல்லை, அவன் அழியப்போவது நிச்சயமாகிவிட்டது, அவன் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குந்தியோட அரண்மனைக்கு புறப்படுறார். தனது மருமகனின் வருகையை கேட்டு குந்தி தேவி மகிழ்ச்சி அடைகிறாங்க. கண்ண பரமாத்மா அவளது சொந்த அண்ணன் மகன், கிருஷ்ணரின் தந்தை வசுதேவரோட உடன் பிறந்த தங்கதான் குந்தி தேவி. அந்த வகையில் தனது பக்தரான மைத்துனர்களுக்கு உதவி செய்யவே அவரது அவதாரம் ஏற்பட்டது. தர்மத்தை காக்கவே கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்தார். குந்தி தேவி கண்ணங்கிட்ட, கண்ணா, நீ என் வீட்டுக்கு வந்தது நான் செய்த தவத்தின் பயனால் அப்படின்னு நான் உணர்றேன், உன்னை அடிக்கடி பார்க்கணும்னு விரும்புகிறேன், நீ இன்று வந்தது போல் என்றும் என் இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு மகிழ்ச்சி ததும்ப சொல்கிறா. கண்ணே, குந்தி தேவியோட வீட்டுக்கு வந்திருக்கான்னா காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு குந்தி தேவிக்கே தெரியும். அவன் வந்த காரணத்தை கேட்டால் கண்ணன் அவகிட்ட, அத்தை, துரியோதனனின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்காகவே நான் அஸ்தினாபுரம் வந்தேன். நான் எவ்வளவோ புத்திமதி சொல்லியும் துரியோதனன் ஏற்க மறுத்துவிட்டான். எனவே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் செய்வது என்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. குந்தி தேவி மனம் வருந்தி, கண்ணா, இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்களோ யார் இறப்பார்களோ என கவலையாய் இருக்கிறது, வினையை நிர்ணயிப்பவன் நீதான் இதற்குரிய விடையை எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றா. கிருஷ்ணர் சிரிக்கிறாரு, அத்தை, இப்பொழுது உனது பிள்ளைகளின் விதியை நிர்ணயிப்பது உனது கையில்தான் இருக்கிறது, நான் சொன்னதை நீ செய்வாயா அப்படின்னு கேட்டாரு. குந்தி தேவிக்கு எதுவும் புரியாம அவரோட முகத்தை பார்க்குறாங்க. ஏக்க பார்வை பார்த்த அந்த குந்தி தேவிகிட்ட, அத்தை, உனக்கு தெரியாத ரகசியம் ஒன்றை சொல்ல போறேன். முன்னொரு காலத்தில் நீ துர்வாச முனிவரிடம் சகல தேவர்களையும் அழைக்கும் வரம் ஒன்றை பெற்றது நினைவிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. குந்தி தேவி அதிர்ந்தாள். இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிந்தது? அவ்வாறு சிந்தித்த அடுத்த கணமே அந்த அதிர்ச்சி நியாயமற்றது என்பதையும் லோக நாயகனாகன இந்த திருமாலுக்கு எதுதான் தெரியாது என்பதையும் தெரிந்து கொண்டு, கண்ணா, இப்பொழுது அதற்கென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா.
நீ சூரிய பகவானை நினைத்த போது என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த கேள்விய கிருஷ்ணர் வீசார். குந்தி தேவி அவமானத்தால தலகுனியரா? கிருஷ்ணர் அவளை தேற்றி, தத்தை இதில் வருத்தப்படுவதற்கு ஏதுமில்லை. நடந்தவற்றையும் முடிந்தவற்றையும் நினைத்து வருத்தப்படுபவர்கள் உலகில் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அவனை நீங்கள் பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டதும் தெரிந்த விஷயங்கள். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அப்படின்னதும் அவமானமா இருந்தாலும் தன் குழந்தையை பற்றி இந்த வெண்ணை திருடன் ஏதோ சொல்ல வர்றானே அப்படிங்கிற மட்டும் அவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஆர்வத்தோட, கிருஷ்ணா அவன் இருக்கும் இடம் உனக்கு தெரியும், அவன் நிச்சயமா உயிரோட தான் இருக்கா, சொல் என் செல்வத்தை நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்டதும் கிருஷ்ணர் மீண்டும் சிரிக்கிறார். அத்தை உனக்கு அன்றைக்கு அந்த சூரியன் விஷயத்திலும் அவசரம்தான், இப்பொழுது அந்த சூரிய மைந்தனின் விஷயத்திலும் அவசரம்தான். ரகசியம் பேசும்போது அவசரம் கூடாது, ஏனெனில் சுவர்கள் கூட அதை ஒட்டி கேட்டு தெரியக்கூடாதவர்களுக்கு தெரிய வைத்துவிடும் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அவளுக்கு மட்டுமே கேட்கும்படியாக கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவி கிட்ட சொல்றான். குந்தி தேவி அகம் மகிழ்றார். யார், கொடைவள்ளல் கர்ணனா? வந்தவர்களுக்கு இல்லை என சொல்லாத அந்த தெய்வ மகனா? ஐயோ, அவன் இப்பொழுது துரியோதனங்கிட்ட அல்லவா சிக்கிக்கொண்டிருக்கான், அவனா என் பிள்ளைகளை எதிர்த்து போரிட போறான்? அர்ஜுனன் தன் தம்பி என்பது தெரிந்தா அவன் நிச்சயம் போர்க்களத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு அவசரப்பட்டு சொல்றா குந்தி. அதையே தான் நானும் சொல்கிறேன். அத்தை, நீ கர்ணங்கிட்ட போய் நீயே அவனது தாய் என்பதை சொல். அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டால் உலகம் பழிதூற்றும் அப்படின்னு எடுத்து சொல். பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவன் நம் பக்கம் வந்துடுவான். ஒருவேளை அவன் வர மறுத்தா நீ அவனிடம் உள்ள நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே அர்ஜுனன் மீது எய்யக்கூடாது அப்படின்னு உறுதி வாங்கிவிடு. மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணா, கர்ண துரியோதனங்கிட்ட போய் சேர்வதற்கு முன்பே அவன் இந்த இடத்துல இருந்திருக்கிறா என்பதை என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்சிட்ட? இதை முன்பே என்கிட்ட சொல்லியிருந்தேனா அவன் துரியோதனன் பக்கம் போகாமல் தடுத்திருப்பேன். தெய்வமே, நீ என்ன நினைத்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தின? ஒரு தாயின் உணர்வை நீ புரிந்து கொண்டாயா? நாகஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல் பிரயோகித்தால் அர்ஜுனன் மடிவான், அப்படி பயன்படுத்தாவிட்டால் கர்ணன் அழிவான். எப்படி பார்த்தாலும் என் பிள்ளைகளில் ஒருவரை நான் இழக்க வேண்டியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அழுறா. கிருஷ்ணர் இப்பொழுது சிரிக்கிறார். எல்லோருமே தனக்கு சாதகமாகவே நடக்க வேணும்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்வேன்? துரியோதனனுக்கு கூட அவன் பக்கம் நான் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. ஒன்றை யோசிச்சு பாரத்த, கர்ணங்கிட்ட இந்த வரத்தை கேட்பதால் அவன் ஒருவன் மட்டுமே அழிவான். அதற்கு நீ விரும்பாவிட்டால் ஐந்து பிள்ளைகளை இழப்பாய். ஒன்று பெரிதா ஐந்து பெரிதா என்பது உனக்கு தான் தெரியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அழுது புலம்பி அவளை தேற்றிவிட்டு விடைபெற்றார். அவசரமும் பெரியவர்களை சோதித்து பார்ப்பதும் வாழ்க்கையில பல துன்பங்களுக்கு காரணமா அமைது. குந்தி தேவிக்கு துர்வாச முனிவர் தேவர்களை அழைத்தால் அவர்கள் அவள் முன் வந்து நிற்பார்கள் என்ற வரத்தை கொடுத்தார். திருமணத்துக்கு முன்பே அவசரப்பட்டு அவள் அதை சோதித்து பார்த்ததின் விளைவாக கர்ணன் பிறந்துட்டான். இதனால இப்பொழுது அவஸ்தப்படுறா. தீ சுடும் என்று தெரிந்தும் அதை கையால தொட்டு பார்த்தா எப்படியோ, அப்படித்தா மூத்தவர் சொல் உண்மைதானா அப்படின்னு சோதித்து பார்க்கிறது. கிருஷ்ணர் அவளை கர்ணன் இல்லத்துக்கு புறப்படும்படி சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த சமயத்துல அதிபயங்கர சதி திட்டம் ஒன்று திருதராஷ்டிரனால வகுக்கப்பட்டது. அவன் தன் மகன் துரியோதனன், துச்சாதனன் மற்றும் மைத்துனன் சகுனி மந்திரி பிரதானிகளை வரவழைச்சாம். போர் பற்றி ஆலோசித்தாம். அப்பொழுது துரியோதனன், தந்தையே, காட்டில் இருந்த பாண்டவர்களை வலுக்கட்டாயமாக வரவழைத்து நாட்டை திரும்பி கேட்க சொல்பவன் இந்த கிருஷ்ணன்தான். அவன் தன் மாயாவித்தனத்தை நம்மிடம் காட்டுகிறான், அவனை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு திருதராஷ்டிரன், மகனே, ஒரு புலி தானாகவே வந்து வலையில் மாட்டிக்கொண்டால் வேடன் அதை விட்டு வைப்பானா? அதுபோல நம் ஊருக்கு வந்து விதுரரின் மாளிகையில் தங்கியிருக்கும் கண்ணனையும் கொன்றுவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட கௌரவர்களில் நியாயஸ்தனான விகர்ணன் ஒதித்து போறான். அவன் திருதராஷ்டிரங்கிட்ட, தந்தையே, தங்களோட ஆட்சியில புதிய புதிய நடைமுறைகளை பார்க்க முடியுது. தூதனா வந்தவர்களை கொன்ற அரசர்கள் எந்த நாட்டிலையும் இருப்பதா தெரியல. இது போன்ற நல்ல யோசனைகள் எல்லாம் உங்களோட மனசுல எப்படி உதிக்கிறதோ தெரியல. பிராமணர்கள், பெண்கள், நோயாளிகள், புலவர்கள் ஆகியோரை கொள்வது பெரும் பாவம் என்பதை நீங்களே அறிவீங்க. அந்த வரிசையில தூதர்களும் இருக்கிறார்கள் என்பதை எப்படி மறந்தீங்க?
இதனால் கொடிய நரகம் அல்லவா நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நம்மை தேடி வந்தவர்களை கொள்வது பாவம். இந்த பாவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கிருக்கிற வீராதி வீரர்களும் சூராதி சூரர்களும் கண்ணபிரானை சூழ்ந்து நின்று தாக்கினாலும் அவன் உங்கள் வலைக்குள்ளே சிக்குவான் அப்படின்னா நினைக்கிறீங்க? அவன் மாயவன், அவனை பிடிக்கிறது யாரால முடியும் அப்படின்னு சொல்லி ஏளனமாக சிரிக்கிறான். இதை கேட்ட துச்சாதனனுக்கு கடுமையான கோபம் வருது. நல்ல விஷயங்கள் பேசும்போது இது போன்ற சிறுவர்களை ஏன் அழைக்கிறீங்க? அந்த கண்ணன் அழிக்க நான் ஒருவன் போதாதா? விதுரருடன் அவன் தங்கியிருக்கிறான், அந்த மாளிகைக்கு தீ வைப்போம், அந்த விதுரனும் சேர்ந்து அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி எகக்காலமாக சிரிப்பை உதிர்க்கிறான். கர்ணன் இன்னும் அதிகமாக துள்ளி குதிக்கிறான். அவனை கொள்வதற்காக ஒரு மாளிகையே எரித்து வீணாக்க வேண்டுமா? தேவையே இல்லை, எனது ஒரு பாணம் போதும், அவனது உயிர் பறந்துடும் அப்படின்னு தற்பெருமை பேசுகிறான். அப்பொழுது சகுனி எழுகிறான், சிறுவர்களே அனுபவஸ்தனான நான் சொல்வதை கேளுங்க, தூதுவனை கொள்வது சரியல்ல என்ற விகர்ணனோட வாதம் சரியானது தான். இருந்தாலும் அவனை பிடித்து கட்டி வைத்தாக வேண்டும். நாளையே கண்ணன் பாண்டவர்களை சந்திக்க புறப்படுறான். அவன் புறப்படுவதற்குள்ள அவனை வஞ்சகமாக நம் மாளிகைக்கு வர செய்யணும். வழியில் பெரிய பள்ளத்தை தோண்டி வைத்து அதுக்குள்ளே வீரர்களை மறைந்திருக்க செய்வோம். கண்ணன் பள்ளத்துக்குள்ளே விழுவான். அப்பொழுது நம் வீரர்கள் அவனை கட்டி தூக்கி சென்று பாதாள சிறையிலே அடைச்சிடணும். சரிதானே அப்படின்னு சொன்னதும் துரியோதனை எழுகிறான், மாமா நீங்கள் சொல்வதுதான் சரியான யோசனை அப்படின்னு சொல்கிறான். அத்தோடு அவன் நிற்கலை. ஒரு நாளிகை நேரத்துக்குள்ள பெரிய பள்ளம் ஒன்றை தோண்டி 400,000 வில்லேந்திய வீரர்களையும் 200,000 மற்போர் வீரர்களையும் 100,000 ராட்சசர்களையும் இறங்கி நிற்க சொன்னான். பள்ளத்துக்கு மேலே மூங்கில் கட்டைகளை அடுக்கி அதன் மேல் ரத்தன கம்பளம் ஒன்றை விரித்து சிம்மாசனம் ஒன்றை வச்சிட்டான். மறுநாள் காலையில் கிருஷ்ணரை அழைத்து வர ஆட்கள் போகிறாங்க. கிருஷ்ணரும் தன் படைகளுடன் துரியோதனனோட அரண்மனைக்கு வர்றார். அவர் மட்டுமே உள்ளே வரணும், மற்றவர்கள் வெளியில் தங்கியிருக்கணும் அப்படின்னு உத்தரவிடுறான் துரியோதனன். அதன்படியே கிருஷ்ணர் மட்டுமே உள்ளே போகிறார். அவரை ஆசனத்தில் அமரும்படி முக மகிழ்ச்சியோடு சொல்கிறான் துரியோதனன். கண்ணனும் அமர்றார். அமர்ந்த வேகத்தில் மூங்கில் கட்டைகள் சரிய பள்ளத்தில் விழுந்து விட்டார். துரியோதனன் கைகொட்டி சிரித்தான். ஆனால் அவன் சிரிப்பு அடங்கும் வகையில் கிருஷ்ணர் வேகமாக வளர்ந்தார், விஸ்வரூபம் எடுத்தார். கோபம் பொங்க, துரியோதனா ஒரு தூதனை எப்படி நடத்தணும் என்பது கூட உனக்கு தெரில. பாரத போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்று நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தாலும் உன்னை பாண்டவர்கள் அழிக்க வேண்டும் என்று எடுத்துள்ள சபதத்தாலும் பிழைத்தாய், இல்லைனா இக்கணமே உன்னை கொன்றிருப்பேன் அப்படின்னு சொன்னவர் மின்னுக்கும் மண்ணுக்குமா சங்கு சக்கரதாரியா 1,000 கைகளோடு வளர்ந்தார். அவரது கைகளில் இருந்த ஆயுதங்கள் பறந்தன. அங்கிருந்த அரசர்கள் நடுங்கினாங்க. ஏராளமான பேர் அந்த விஸ்வரூபத்தை வணங்குறாங்க. வானத்து தேவர்கள், பகவானே அமைதியடைங்கள், தங்கள் மானிட பிறவி எடுத்துள்ளதை நினைவுபடுத்துகிறோம், ஆயுதங்களை அடக்கி வையுங்கள், உலகத்தை அழித்து விடாதீர்கள் அப்படின்னு கெஞ்சுறாங்க. பூலோக ரிஷிகளும் இந்த ரூபத்தை கண்டு ஆதிமூலமே கருணை கடலே உலக நன்மை கருதி தங்களை கட்டுப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. பகவானின் திருவடியில் சிக்கி பள்ளத்தில் இருந்த 700,000 வீரர்களும் இறந்து போகிறாங்க. ஆனால் இந்த ரூபம் கண்டு துரியோதனன் சற்றும் கலங்கலை. மற்ற அரசர்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டன. நிலையில்லாத புத்தி இருக்கக்கூடிய மனிதர்களாகிய எங்களை மன்னிக்கணும் பெருமானே அப்படின்னு தெஞ்சுறாங்க. இதை கேட்டு கிருஷ்ணர் அமைதியாகி தன் வடிவத்துக்கு வர்றார். அங்கிருந்து புறப்படும் சமயத்தில் கர்ணனை தனியாக அழைத்தார். கர்ணா, துரியோதனனுடன் நீயும் சேர்ந்திருக்கிறாயே, பாண்டவர்கள் யார் என்று தெரிந்துதான் அவர்களுடன் நீயும் போரிடப் போகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறார். பாண்டவர்கள் என் நண்பனின் எதிரிகள், அதனால் அவர்களை கொல்லப்போகிறேன், இதில் என்ன தவறு கிருஷ்ணா அப்படின்னு கர்ணன் சொல்கிறான். அதுக்கு கிருஷ்ணர் சிரிக்கிறார், கர்ணா தவறு செய்கிற, உன் தாய் யார் என்று உனக்கு தெரியுமா? உன் பிறப்பின் ரகசியத்தை நீ அறிவாயா? நீ தேரோட்டி அதிரதனின் பிள்ளை இல்லை என்பதை அறிவாயா அப்படின்னதோ கர்ணன் அதிர்ந்து போகிறான். கிருஷ்ணா நீ என்ன சொல்கிற, நான் அதிரதனின் பிள்ளை இல்லையா? அப்படியானால் நான் யார் என்பதை சொல், என்னை குழப்பாத அப்படின்னு சொல்கிறான். மனதில் குழப்பம் வந்துவிட்டா எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அறிஞனாக இருந்தாலும் அவன் செயல்களை சரிவர செய்ய முடியாது. மாவீரன் கர்ணனை அடக்கிவிட்டால் துரியோதனனோட பலம் பாதி குறைந்து போகும் என்பதை கண்ணன் அறிய மாட்டாரா என்ன? சமயம் பார்த்து உண்மையை உடைக்கிறார். கர்ணா
உன்னோட பிறப்பு அதிசயமானது அப்படின்னு துவங்குற கிருஷ்ணர் அவன் பிறந்த கதை வளர்ந்த கதையை எடுத்து சொன்னதும் கர்ணனோட முகம் வாடித்தான் போனது. ராஜமாதா குந்தி தேவியா தன்னை பெற்றெடுத்தவள், பாண்டவர்கள் என் உடன் பிறந்த சகோதரர்களா, என் தந்தை சூரிய பகவானா, இப்படி பல சிந்தனைகளுக்கு மத்தியில தான் ஏன் பிறந்தோம் என்ற உணர்வு பிளம்பானா. உணர்வுகளும் கவலைகளும் தாக்கினாலும் கூட மனிதன் தன்னிலையில இருந்து மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறக்கு கர்ண ஒரு நல்ல உதாரணம்னே நம்ம சொல்லலாம். ஒரு சாதாரண மனநிலையில உள்ளவன் இந்த நேரம் என்ன செய்திருப்பான், நண்பா என் தாய் குந்தி, தம்பிகள் பாண்டவர்கள், அவர்களை நான் என்ன செய்ய முடியும், இனி உன் கூட இருந்தா உலகம் ஒப்புக்குமா, நம் நட்பு நீடிக்க வேண்டுமானா, என் தம்பிகளின் ராஜ்யத்தை கொடுத்துரு அப்படின்னா கேட்டிருப்பான். கர்ண குழம்புறான், தளர்ந்தான், ஆனாலும் நிலை தடுமாறல. கண்ணா, நீ சொன்னதால என்னோட பிறப்பின் தன்மையை அறிஞ்சேன், ஆனா அதுக்காக துரியோதனனை விட்டு நான் எப்படி விலக முடியும், அப்படி செய்தால் இன்று புது உறவு கிடைத்து விட்டது என்பதற்காக நான் அவனை விட்டு விலகிவிட்டதா, உலகம் பழிதூற்றுமே, நான் யார் என்றே கண்டுகொள்ளாமல் அங்க தேசத்தை எனக்கு தந்து அதற்கு என்னை ராஜாவாக்கினானே, அந்த உத்தம நண்பனுக்கு நான் துரோகம் செய்யலாமா, குறிப்பா இப்பொழுது இரு தரப்புக்கும் போர் உறுதியாகிவிட்ட நிலையில பிரியலாமா, கஷ்டம் வரும் நேரத்துல கை கொடுப்பவன் தானே நண்பன், சொல் பறந்தாமா அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணர் கர்ணனை உற்று பார்த்தார். எவ்வளவு உத்தமமானவன் இந்த கர்ணன், பாண்டவர்களுடன் இணைந்தால் துரியோதனனை அந்த சமயமே கொன்று அவனது நாட்டையும் சேர்த்து சொந்தமாக்கி கொள்ளலாம், மூத்தவன் என்ற முறையில் தானே பட்டம் சுட்டி கொள்ளலாம், இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதை ஒதுக்கி தள்ளி நட்புக்கு முக்கியத்துவம் தர்றானே இந்த கொடைவள்ளல், இந்த உயர்ந்த மனப்பான்மை யாருக்கு வரும், ஐயோ கர்ணா, ஆனால் உன் விதி இப்படியா இருக்கணும், ஒருவன் எவ்வளவு உயர்ந்த குணங்களை கொண்டிருந்தாலும் அவன் தீயவர்களுடன் பழக்கம் கொண்டா தன்னையே காவு கொடுக்கும் நிலைக்கு வந்துடுவான். கர்ணா, உன் கதை உலகுக்கு ஒரு பாடம், நல்லவர்கள் தீயவர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சவரா பதில் எதுவும் சொல்லாம கர்ணனை குழப்ப வேண்டும் என்ற தன்னோட கடமை முடிந்துவிட்ட நிலையில புறப்பட்டார். நேர அவர் துரியோதனனோட அரசவைக்கு போறார். அங்கே துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் இருந்தான். துரியோதனனின் படையில கர்ணன் வலதுகை என்றால் அஸ்வத்தாமன் இடதுகை. அவன் மாவீரன், எந்த கை இல்லாட்டாலும் மனுஷனுக்கு சிரமந்தான். அஸ்வத்தாமனை வைத்து ஒரு குழப்பத்தை நடத்த கர்ணன் திட்டமிட்டார். அவர் ராஜசபையிலிருந்து அஸ்வத்தாமனை தனியே அழைத்தார். அஸ்வத்தாமா, நீ பரிசுத்தமானவன், உன் வாயில் உண்மை ஒன்றே வரும், பாண்டவர்கள் என்னிடம் சொல்லி அனுப்பியபடி துரியோதனனிடம் அவர்களின் நாட்டை கேட்ட மறுத்துட்டான், ஆளுக்கு ஒன்றாக 5 ஊர்களையாவது கேட்ட அதுக்கும் மறுத்துட்டான், இதுக்கு நீயே சாட்சி, அது மட்டுமில்ல என் வேண்டுகோள் ஒன்றை கேள், துரியோதனன் உன்னை அவனது படைக்கு சேனாதிபதியாக்கும் எண்ணம் கொண்டுள்ளான், அதற்கு நீ மறுத்துவிடு, என்ன பாண்டவர்கள் மீது நீயும் அன்பு கொண்டவன் என்பதை நான் அறிவேன், நீ சேனாதிபதியாக இருந்தா பாண்டவர்கள் உன்னை வெல்வது சிரமமே அப்படின்னு சொன்னார். தற்செயலா தாம் மோதிரத்தை நழுவ விட்டார். அஸ்வத்தாமன் குனிந்து அதை எடுத்தான். அதை எடுத்து அவர்கிட்ட நீட்டிய சமயத்துல அஸ்வத்தாமா, இதென்ன அதிசயம், வானத்தை பார், சூரியனை திடீர் என்று ஏதோ சூழ்ந்துள்ளது போல் தெரிகிறதே அப்படின்னு சொன்னாரு. அப்பொழுது ராஜசபையில இருந்த எல்லோருக்கும் எல்லாமே மங்களாத்தான் தெரிஞ்சது. இந்த நேரத்துல மோதிரத்தை பெற்றுக்கொண்ட கண்ணன், அஸ்வத்தாமா நீ போகலாம் அப்படின்னு சொன்னாரு. இதை பார்த்த துரியோதனனுக்கு கடும் கோபம் வந்துச்சு. அவை அறிய அவன் இந்த அஸ்வத்தாமன் கண்ணன் கொடுத்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ சத்தியம் செய்து கொடுத்துட்டான், என்னிடம் இருந்து இவனை கண்ணன் பிரிச்சுட்டான், அதற்கு இவனும் துணை பயிட்டான் அப்படின்னு சொல்றான். அஸ்வத்தாமன் மிகுந்த வருத்தம் அடைகிறான். இதை அவையில் இருந்த மற்றவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டியதா இருந்தது, ஏன்னா நடந்த சூழ்நிலை அப்படி. அதன் விளக்கம் சொல்ல வாயெடுத்தான். இதற்குள் சூரியனை பிடித்திருந்த இருள் அகல ஒளிவெல்லம் பாய்ந்தது. அஸ்வத்தாமா, நாம் தனித்து பேசுவதை பார்த்து அவையில் இருப்பவர்கள் சந்தேகப்படுவது போல தெரிகிறது, நீ போய்விடு அப்படின்னு கண்ணன் சொன்னாரு. காரியம் முடிந்த சந்தோஷத்துல கிளம்பிட்டார். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வரும், ஏன்பா மனுஷன் இதை மாதிரி தகுடுதத்தம் பண்ணலாம், பரமாத்மா கண்ணன் பண்ணலாமாப்பா அப்படின்ட்டு. உங்களோட கேள்வி சரிதான், அவர் ஏன் இப்படி செய்தார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமாக இருந்தாலும் அவர் ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கார்,
மனிதன் எதை செய்கிறானோ அதையே அடைவான். இதை உணர்த்தவே அநியாயம் செய்த கௌரவர்களை அநியாயத்தாலேயே அழிக்க வேண்டிய நிர்பந்தம் பரமாத்மாவுக்கு ஏற்படுது. தெய்வ நிலையில் அதை செய்ய முடியாது. அதனால் மானிட பிறவி எடுத்து அதன் மூலம் இதை நமக்கு உணர்த்துறார். அஸ்வத்தாமன் மீது சந்தேகத்தை உண்டாக்கிவிட்ட நிலையில் கண்ணன் அங்கிருந்து அகன்றார். அஸ்வத்தாமனை சபையில் உள்ள அனைவரும் குற்றம் சாட்டுறாங்க. நீ கண்ணன் கொடுத்த சாதாரண பரிசுக்கு விலை போயிட்ட அப்படின்லாம் திட்டுறாங்க. அஸ்வத்தாமனால் மறுக்கவும் முடியல. ஏன்னா நடந்த சூழ்நிலை அப்படி. அவன் வருத்தத்தோட அவையை விட்டு வெளியேறான். அரண்மனையை விட்டு வெளியேறிய கிருஷ்ணர் தேவேந்திரனை மனதால் நினைக்கிறார். அந்த கணமே இந்திரன் அவர் முன்னால் வந்து நிற்கிறான். தேவேந்திரா, உன் மகன் அர்ஜுனனுக்கு துரியோதனன் என்ற கொடியவனால் ஆபத்து. அதனால் நான் முன்ன அழைக்க வேண்டியதாயிற்று. அவனது நண்பன் கர்ணனால் மட்டுமே அர்ஜுனனை அழிக்க முடியும். ஆனால் தேவர் உள்ளிட்ட யாராலும் கர்ணனை கொல்ல முடியாது. அத்தகைய பேராண்மை மிக்கவன், சூரியனின் மகனான அவன், அத்தகைய வரம்பெற்று பூமிக்கு வந்தவன். இந்த நிலையில் அர்ஜுனனை காப்பாற்றுவது அவன் உனது மகன் என்ற முறையில் உனக்கு கடமையாகிறது. மைத்துனன் என்ற முறையிலும் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்ற முறையிலும் எனக்கு கடமையாகிறது. எனவே அர்ஜுனனை கொல்ல கர்ணன் என்ற கொடிய ஆயுதத்தை நீ கட்டுப்படுத்தியே ஆகணும். அவன் பிறக்கும்போதே கவச குண்டலத்தோட பிறந்தவன். அவை அவனது உடலில் இருக்கும் வரை அவனை யாராலும் கொல்ல முடியாது. எனவே நீ கர்ணங்கிட்ட போ, அவற்றை அவனிடம் இருந்து யாசகம் பெற்றுவிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரன் உடனே கர்ணனோட மாளிகைக்கு புறப்படுறான். ஒரு முதிய அந்தணன் போல தன்னை மாற்றிக்கொண்டான். அவன் அரண்மனைக்கு செல்லும்போது இரவாகிவிட்டது. காவலர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. முதியவரே, எங்கள் கர்ண மகாராஜா கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் வழியெடுத்ததால் எண்ணெய் பூசி இப்பொழுதுதான் ஓய்வெடுக்க சென்றார். நீர் நாளை வந்து உமக்கு வேண்டியதை பெற்று செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரன் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக வாசல்ல நிற்கிறான். இதை ஒரு காவலன் ஓடிப்போய் கர்ணங்கிட்ட சொல்கிறான். அந்த முதியவரை உடனே அனுப்புமாறு கர்ணன் சொல்கிறான். இந்திரன் உள்ளே வர்றான். கர்ணன் அவனது காலடியில் விழுந்து ஆசி பெற்றான். முதியவரே, காவலர்கள் தங்களை தடுத்தமைக்கு அடியேனை மன்னிக்கணும். தர்மத்திற்கு ஏது நேரமும் காலமும், எந்த நேரமும் தர்மம் செய்யலாம். தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கர்ணன் கேட்குறான். முதிய இந்திரன் விரக்தியோடு சிரிக்கிறான். கர்ணா, உன்னால் நான் கேட்பதை தர முடியாது. ஏன், தேவலோகத்தில் உள்ள எதையும் தரும் கற்பக விருட்சத்தால் கூட தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். கர்ணன் அவங்கிட்ட, முதியவரே, தாங்கள் இருப்பது தேவலோகத்தில் அல்ல. அங்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் கர்ணனிடம் இல்லாத ஒன்றே கிடையாது. என் உயிர் வேண்டுமா? சொல்லுங்கள், உடனே தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். கர்ணனோட கொடைத்தன்மையும் அவனது தர்ம உணர்வும் இந்திரனை ரொம்பவே நெகிழ செய்து கண்களில் நீர் வழியுது. இந்த நல்லவனையா நாம் அநியாயமாக கொல்ல பார்க்குறோம்? இவன் இல்லாவிட்டால் உலகில் தர்மம் அழிந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வேதனைப்படுறான். இருந்தாலும் கண்ணனோட கட்டளையாச்சே, தன் மகன் மீது கொண்ட பாசத்தாலும் கிருஷ்ண பகவானோட கட்டளையாலும், கர்ணா, உன் உடலோடு ஒட்டி இருக்கும் இந்த கவச குண்டலங்களை தருவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கர்ணன் உடனே, பெரியவரே, இவ்வளவுதானா? இது ஒன்றும் கொடுக்க முடியாத ஒன்றல்லவே. உடனே தருகிறேன் அப்படின்னு சொன்னவன் தன்னோட மார்பில் கத்தியை எடுத்து குத்தி அறுக்க ஆரம்பித்த வேளையில் வானத்தில் இருந்து அசிரீரி ஒலிக்குது. சூரிய பகவான் பேசுகிறாரு. கர்ணா, என் அன்பு மகனே, வேண்டாம், தகாத இந்த தர்மத்தை செய்யாதே. அவன் உடம்புல இருக்கிற வரைக்கும் எந்த தேவனாலும் உன்னை அழிக்க முடியாது. அவற்றை இழந்தால் நீ இறப்பாய். வந்திருப்பவன் இந்திரன், கண்ணனோட தூண்டுதலால் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். கர்ணன் சூரியன் பேச்சை கண்டுகொள்ளவே இல்லை. சொன்ன சொல் காப்பாற்றுபவன் தான் மனிதரில் உயர்ந்தவன் அப்படிங்கிற தத்துவத்தோட அடிப்படையில் அவற்றை அறுத்து ஒரு பொன் தட்டில் வைத்து இந்திரன்கிட்ட கொடுக்குறான். இந்திரன் உள்ளம் நொறுங்கி போனது. கர்ணா, உத்தமனே, நீ நீடோழி வாழ்க அப்படின்னு சொல்லியபடி தன்னோட சுயரூபத்தை காட்டுறான். தேவேந்திரா, உனக்கே தர்மம் செய்யும் பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாய் அப்படின்னா நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன்! இந்த மகிழ்ச்சியை விட உயிர் ஒரு பொருட்டா? நீ இந்த பொருட்களுடன் செல்வாயாக அப்படின்னு சொல்கிறான். தேவேந்திரன் கர்ணனின் உடலில் இருந்து கொட்டிய உதிரத்தை நிறுத்தி மார்பை பலபலவென மின்ன செய்தான். அவனுக்கு ஒரு வேலாயுதத்தை வழங்கினான். கர்ணா, இந்த வேல்
மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் தர்மத்திற்கு பரிசாக இதை அளிக்கிறேன். யார் மீது இதை வீசினாலும் அது அவனை கொன்றுவிட்டு உன்னிடமே திரும்பும். ஆனால் ஆனால் அப்படின்னு தேவேந்திரன் இழுக்கிறான். கர்ணன் கேள்விக்குறியோட பார்க்கிறான். கர்ணா, நீ இந்த வேலை அர்ஜுனன் மீது வீசக்கூடாது. பீமனின் மகன் கடோத்கஜன் பாரத போரின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பவர்களில் ஒருவனாக இருப்பவன். கௌரவ படையில பெரும்பகுதியை அளிப்பான். அவனை கொல்ல நீ இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் மூலம் கௌரவ சேனைக்கு நீ அதிக தொண்டு செய்தவனாவாய். மேலும் பீமனின் மகனை கொன்றால் உன் நண்பன் துரியோதனன் மகிழ்ச்சியின் எல்லையை அடைவான். உன்னை இன்னும் அன்போடு நடத்துவான் அப்படின்னு சொல்றான். கர்ணன் தேவேந்திரனை வணங்கி அந்த வேலாயுதத்தை வாங்கிக்கிட்டான். பின்னர் தேவேந்திரன் வந்த வேலை சிறப்பா முடிஞ்ச மகிழ்ச்சியில புறப்பட்டு போயிட்டான். கிருஷ்ணங்கிட்ட தகவல் சொல்றான். இது கேட்ட கிருஷ்ணன் அடுத்த கட்ட வேலையை உடனடியாக ஆரம்பிக்கிறாரு. குந்தி தேவியை அணுகிறார். அத்தை, நீ உடனே கர்ணனை சந்தித்து முன்பு நான் உங்ககிட்ட சொன்னது போல வரங்களை பெற்று வா. நினைவில் வச்சுக்கோ, நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல அர்ஜுனன் மீது பயன்படுத்தக்கூடாது என்பது முக்கிய வரம், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறார். குந்தி தேவி கர்ணனின் மாளிகையை அடைந்தாள். ஏற்கனவே கிருஷ்ணர் கர்ணனிடம் குந்திதான் அவனது தாய் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவர் ஒரு மாயக்காரர் அப்படிங்கிறனால கர்ணன் அவரது வார்த்தையை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தான். இப்பொழுது அந்த தாயே திடீரென வந்தது குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குது. ஆனாலும் எதிரியையும் வரவேற்கும் கர்ணன் அந்த தாயை வரவேற்கிறான். அம்மா, தாங்கள் எனது அரண்மனைக்கு எழுந்தரில் என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு மனதார அவளை உபசரித்து மகிழ்விக்கிறான். தாயே, தாங்கள் இங்கு வந்ததன் காரணத்தை இந்த சிறுவன் அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு அவங்களோட பாதத்தை அருகில் குழந்தை போல உட்காந்து கேட்குறான். மகனே அப்படின்னு ஆரம்பித்த குந்தி தேவி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறான். எப்படி சொல்வேனடா, நான் ஒரு கொடுமைக்காரி, கொடுமையோட சின்னம் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். குற்றவாளியான எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு அப்படின்னு சொல்லி தன்னோட புடவை தலப்பை முகத்தில் வைத்து அழுதாள். கர்ணன் கலங்கிட்டான். தாயே, அன்பு, அரவணைப்பு, கருணை, சாந்தம் ஆகிய வார்த்தைகளே உங்களை பார்த்து தான் அம்மா இந்த உலகத்தில் பிறந்தது. அப்படிப்பட்ட குணவதியான தாங்களா கொடுமைக்காரி, குற்றவாளி? ஐயோ, இதை கேட்கவே காது கூசுது. மற்றொரு தடவை அதை மாதிரி சொல்லாதீங்க, என்னோட உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மழுக கர்ணன் சொல்கிறான். இல்லையப்பா, உண்மையைத்தான் சொல்கிறேன் கர்ணா, நடந்ததை கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெற்றது ஆற்றில் விட்டது எல்லாத்தையும் விவரமாக சொல்லி முடிக்கிறா. கர்ணன் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டா. அம்மா, இது என்ன புதுக்கதை? பாண்டவர்களை அழிக்கும் ஒரே சக்தி நான் மட்டுமே என்பதால் அவர்களை காப்பாற்ற இப்படி செய்கிறீர்களா? இதை என்னால் நம்ப முடியல. தாயே, என் பணத்திற்கு ஆசைப்பட்டு, இந்த மாளிகைக்கு ஆசைப்பட்டு பல பெண்கள் இங்கே வந்தாங்க. அவர்கள் நான் தான் உன் தாய் அப்படின்னு சொன்னாங்க. இது பற்றி நான் தேவர்கள்கிட்ட முறையிட்டேன். அவர்கள் என்னிடம் ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, உன்னை தேடி வரும் பெண்களிடம் இதை கொடு, உங்ககிட்ட பொய் சொல்பவர்கள் இதை அணிந்தால் எரிந்து சாம்பலாவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பல பெண்கள் இறந்து போனார்கள். தாங்களோ ராஜமாதா, எங்கள் தலைவி, உங்களை பரீட்சிக்கும் தைரியம் எனக்கில்லை அப்படின்னாலும் சூழ்நிலை என்ன தங்கள் முன்னாடி கைதியாக நிறுத்தியிருக்கு அப்படின்னு கர்ணன் சொன்னதும் அகம் மகிழ்ந்து போன குந்தி, கர்ணா, இதைவிட நிரூபணம் என்ன வேண்டும்? தேவ சாட்சியாக நானே உன் தாய் என்பதை நிரூபிக்கிறேன். கொடு அந்த வஸ்திரத்தை அப்படின்னு சொல்கிறா. கைகள் நடுங்க, என்னாக போகிறதோ அப்படிங்கிற அச்சத்தோட கர்ணன் அந்த வஸ்திரத்தை அவகிட்ட கொடுக்குறான். அதை தன் மேலே வெகு லாவகமாக அணிந்து கொண்டாள் குந்தி. அவளுக்கு எதுவுமே ஆகலை. தாயே அப்படின்னு அவளை அப்படியே அணைத்து கொண்ட கர்ணன் குழந்தையிலும் சிறியவனாகி அழுது தீர்த்தான். என்னை ஏன் தாயே வெறுத்தீர்கள்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அம்மா, தர்மனை போல, பீமனை போல, மாவீரன் அர்ஜுனனை போல நானும் உன் வீர பிள்ளைதானேம்மா. அப்படி இருந்தும் ஊர் சொல்லுக்கு அஞ்சு என்னை ஆற்றில் விட்டீங்களே. நான் பாவி, நான் பிறந்திருக்கவே கூடாது. என் முன்வினை பயனே என்னை அன்பு வடிவான தங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு அப்படின்னு புலம்பி அழுகிறான். தாய் குந்தியின் மார்பில் இருந்து பால் சுரக்குது. மகனே, அழாது. அன்றைய சூழ்நிலை அப்படி, இன்று நிலைமை மாறிடுச்சு. என்னை தாயென்று அறிந்த பின்னும் நீ இங்கே இருப்பது தவறு. வா என்னோடு, நம் இருப்பிடத்துக்கு போயிடலாம். உன் தம்பிமார்
நீயே அவர்களது சகோதரன் அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நீயும் பாண்டவர் குலத்தவன் அப்படின்னு தெரிஞ்சிட்டா இந்த உலகமே உனக்கு தலை வணங்கும், உன்னிலும் உயர்ந்தவர் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு பாசத்தோடு சொன்னா. கர்ணன் சிரிக்கிறான், அம்மா தாங்கள் என்னை பெற்றவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க, ஆனால் ஊரை கண்டு அஞ்சு அன்றொரு நாள் என்ன உதாசீனப்படுத்துனீங்க, அதை நினச்சி பாருங்க. நான் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்ததால் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமா? அனைத்து வித்தைகளும் தெரிந்தாலும் சத்திரியன் இல்லாத சூத்திரனாக வளர்ந்ததால் என்னை துரோணர் கிருபர் போன்றவர்கள் அவமானப்படுத்தினாங்களே, உன் பிறப்பை பற்றி சொல் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போது நான் தலை குனிஞ்சு நின்னேன். அந்த சமயத்தில் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவன் யார்? துரியோதனன் தான். அம்மா அவன் எனக்கு ஒரு தெய்வம், நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சோரிட்ட ஒருவனை தூக்கி எறிந்துவிட்டு நன்றி மறந்து வரலாமா? எச்சில் சோற்றுக்கே வழி இல்லாதவனை ராஜா என்ற அந்தஸ்துக்குள்ளாக்கியவனை உதாசீனம் செய்யலாமா அப்படின்னு அவன் சொல்லவும் பதில் சொல்ல முடியாமல் கண்ணீரை பதிலாக தர்றா குந்தி. கர்ணன் தொடர்றான், அம்மா துரியோதனனோட நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நானும் அவனோட மனைவி பானுமதியும் ஒரு நாள் சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். இந்த நிலையில் துரியோதனை அந்த அறைக்குள்ளே நுழைய கணவனுக்கு மதிப்பளிக்க அவள் எழுந்து நின்றா. ஆட்டத்தில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் தான் பாதிலேயே எந்திரிக்கிறா அப்படின்னு நினச்சி அவளது புடவையை பற்றி இழுத்த. அப்போ இடுப்பில் கட்டியிருந்த முத்துக்கள் சிதறினது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே குந்தி தேவி பதறா. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ஆவலாக கேட்குறா. நான் ஏறிட்டு பார்த்தபோது துரியோதனை அங்கு நின்னா. நண்பா எதற்காக ஆட்டத்தை விட்டு எழுந்தாய்? சிந்திய முத்துக்களை எடுத்து தரவா அல்லது கோர்த்து தரவா அப்படின்னு கேட்டான். இப்படிப்பட்ட மகத்துவமான நண்பன் உலகத்தில் யாருக்கு கிடைப்பான்? என் மீதும் பானுமதி மீதும் அவன் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை அவன் வாயிலிருந்து வந்திருக்கும்? வியர்த்து விறுவிறுத்து நின்ற எனக்கு அந்த வார்த்தை பனிக்கட்டிகளை அள்ளி கொட்டியது போல இருந்தது. தாயே அந்த அன்பு தெய்வத்தை விட்டு நான் எப்படி பிரிய முடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இவ்வளவு சொன்ன பிறகும் குந்தி சுயநலம் கருதியே பேசினான். தன்னோடு வரும்படி மகங்கிட்ட கெஞ்சுறா. கர்ணன் அவகிட்ட, அம்மா இது நியாயமற்ற பேச்சு, போர் மூண்டு விட்டது, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் உங்களோட வரமாட்டேன், மேலும் விதி என் வாழ்க்கையில் மிக தீவிரமாகவே விளையாடுது, இல்லாவிட்டால் தாய் சொல் கேளாதவன் தம்பியரை கொல்ல நினைப்பவன் என்ற அவலங்கள் எல்லாம் எனக்கு ஏற்படுமா? இருந்தாலும் விதிவிட்ட வழியில் நான் போகிறேன், பாண்டவர்களுடன் என்னால் சேர இயலாது, அதை தவிர எதை கேட்டாலும் உங்கள் மகன் தருவான், வாக்கு தவறமாட்டான் அப்படின்னு கர்ணன் தாயை பாசத்தோடு அணைத்து கொண்டான். இவ்வளவு சொல்லியும் மறுத்துவிட்டாயடா, போகட்டும், போர்க்களத்தில் நீ களம்புகுந்தா நாகஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேலே அர்ஜுன மீது எய்யக்கூடாது, மற்ற பாண்டவர்களும் உன் கையால் அழியக்கூடாது அப்படின்னு இரண்டு கோரிக்கைகள் வைத்தாள். வாக்கு தவறாத மாமன்னன் எந்த யோசனையும் செய்யாமல் இந்த வேண்டுதல்களை ஏற்றான். அது மட்டும் இல்லாமல், அம்மா ஒரு மாவீரன் ஒரு அஸ்திரத்தை ஒரு முறை எய்தே எதிரியே அழிக்க முடியும், அதுதான் அவனுக்கு பெருமை, நீங்கள் சொன்னதற்காக மட்டுமின்றி இந்த காரணத்துக்காகவும் நான் ஒரு முறைக்கு மேலே நாக அஸ்திரத்தை எய்ய மாட்டேன், நீங்கள் கேட்டது போல மற்ற பாண்டவர்கள் மீதும் என் கைப்படாது அப்படின்னு சத்தியம் செய்து கொடுக்குறான். குந்தி அவனை தழுவி ஆசீர்வதித்து புறப்பட்ட வேளையில், அம்மா புறப்பட்டு விட்டீர்களா? பிள்ளைகிட்ட வரம் பெற்ற நீங்கள் பிள்ளைக்கு ஏதாவது தர வேண்டாமா அப்படின்னு கேட்டா. குந்தி குழப்பமும் ஆனந்தமும் கலந்த நிலையில, பெற்றவுடன் பிரிவை பரிசாக அளித்த இந்த பாவியிடம் என்னடா கேட்க போற, நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா நான் உங்கள் மகன் என்பது பாண்டவர்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிந்தால் எந்த யோசனையும் செய்யாமல் அவர்கள் என்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிருவாங்க, அப்படி தரப்படும் நாட்டை என் நண்பன் துரியோதனனிடம் சற்றும் யோசிக்காமல் நான் கொடுத்துருவேன், அதில் தங்களுக்கு எப்படி உடன்பாடு ஏற்படும்? அத்துடன் போர்க்களத்தில் நான் ஒருவேளை அர்ஜுனன் கையால் மடிய நேர்ந்தால் நீங்கள் என்னை தங்கள் மடியில் தூக்கி வைத்து நான் உங்கள் மகன் என்ற உண்மையை ஊருக்கு உரக்க சொல்லணும், என் பிறப்பின் களங்கம் இறப்புக்கு பின்பாவது நீங்கணும் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறான். குந்தி அவனுக்கு ஆறுதல் சொல்லி, இப்படி ஒரு நிலைமை எந்த பிள்ளைக்கும் எந்த தாய்க்கும் உலகத்தில் ஏற்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். கிருஷ்ணங்கிட்ட போயிட்டு கர்ணனிடம் பேசியது பற்றி சொல்றா. நினைத்தது நடந்தது எண்ணி
கிருஷ்ணனும் மகிழ்ச்சி அடைகிறான். பின்னர் தர்மரை தேடி சென்ற அவர் தான் தூது சென்ற வரலாற்றை முழுவதுமா சொல்றார். அது கேட்டு தர்மர் கோபம் அடைகிறார். கிருஷ்ணரை அவமதிப்பவர்களை அவர் மதிப்பதில்லை. மேலும் ஒரு தூதுவரை நடத்தும் விதம் கூட தெரியாத துரியோதனன் இனி உலகில் இருக்கவே கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தார். போருக்கான ஆயத்த பணிகளை செய்தார். திரௌபதிக்கு பாண்டவர்கள் மூலம் ஆளுக்கொருவராக 5 மகன்கள் பிறக்கிறாங்க. அவர்கள் விந்தன், சோமன், வீரகீர்த்தி, குண்டலன், ஜெயசேனன் ஆகியோர். இது தவிர பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த கடோத்கஜன், அர்ஜுனன் நாகலோகம் சென்றபோது நாகக்கண்ணிக்கும் அவனுக்கும் பிறந்த அரவான் ஆகியோரை அவர் வரவழைச்சார். மற்ற தேசத்து ராஜாக்களுக்கும் தங்களுக்கு ஆதரவு தரும்படி ஓலை அனுப்பினார். எல்லா நாட்டு மன்னர்களும் வந்து சேர்ந்ததும் போர் செய்ய வேண்டிய நிர்பந்தங்களுக்கு தன்னை கௌரவர்கள் ஆளாக்கிவிட்டதை எடுத்து கூறினார் தர்மர். அவர்கள் தர்மத்தை காப்பாற்ற தங்கள் உயிரையும் தருவதா வாக்களிக்கிறாங்க. இதே போல துரியோதனனும் தன் ஆதரவாளர்களை வரவழைக்கிறான். தனக்கு ஆதரவு தர மறுப்பவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு அறிவித்து ஓலை அனுப்புறான். பயந்து போன அவர்கள் துரியோதனனோட பக்கம் சேர்றாங்க. இந்த நிலையில மந்திர தேசத்து மன்னனும் தனது தங்கை மாத்திரியை பாண்டவர்களின் தகப்பனான பாண்டுவுக்கு திருமணம் செய்து கொடுத்தவனுமான சல்லியன் தனது மருமகன்களுக்கு போரில் உதவி செய்ய படைகளுடன் புறப்பட்டு வர்றான். அவன் சொன்ன வாக்கு தவறாதவன், நன்றி மறக்காதவன். அவன் தன் படைகளுடன் தர்மர் தங்கியிருந்த உபப்லாவியத்தை நோக்கி சென்றபோது செல்லும் வழியில துரியோதனன் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்கிறான். அவை துரியோதனனால் ஏற்பாடு செய்யப்பட்டவை என்பதை அறியாத சல்லியனும் அவனது படைகளும் அங்கேயே சாப்பிட்றாங்க. அங்கு ஏராளமாக கட்டப்பட்டிருந்த சத்திரங்களில் தங்கி ஓய்வெடுக்கிறாங்க. அதன் பிறகே அவை துரியோதனனால் ஏற்பாடு செய்யப்பட்டவை அப்படின்னு தெரிய வருது. அதிர்ச்சி அடைந்த சல்லியன் வேறு வழி இல்லாமல் துரியோதனனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறான். சல்லியனை தவிர கலிங்கம், காம்பிளி, போஜம், தெலுங்கு நாடு, கேக்கயம் உள்ளிட்ட பல நாட்டு அரசர்களும் துரியோதனனோட படையில் சேர்றாங்க. பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், கர்ணன், விகத்தசேனன், பகத்தத்தன் ஆகிய 7 சேனாதிபதிகள் துரியோதனனின் படையில் இருந்தாங்க. இவர்கள் அனைவருமே யாராலும் வெல்ல முடியாத திறமைசாலிகள். படைகள் ஒன்று கூடிய பிறகு துரியோதனன் அவர்கள் மத்தியில் நின்று அந்த படைக்கு பிதாமகர் பீஷ்மரை தலைமை சேனாதிபதியாக்குவதாக அறிவிக்கிறான். பிறகு பீஷ்மர் பாதத்தில் விழுந்து ஆசிபடுறான். தளபதியே, போர் தொடங்கப் போகிறது. அதற்கு முன் நாம் களபலி கொடுக்க வேண்டும். களபலி கொடுக்க தகுதியானவர் யார், அதற்கு உரிய நல்ல நாள் எது என்பதை தாங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். பீஷ்மர் சிரிக்கிறாரு. துரியோதனா, நான் சிறந்த வில்லாளி, போர்க்களத்திலே உனக்கு வெற்றி பெற்று தருவேன். ஆனால் நீ கேட்கும் விஷயம் ஜோதிடம் சார்ந்தது. ஜோதிடத்தில் உன் தம்பி சகாதேவனை போல் சிறந்தவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் உனக்கு எதிரியா இருந்தாலும் நீ போய் கேட்டா நல்ல நாள் குறித்து தந்துருவான். அவங்கிட்ட உள்ள சிறந்த பண்பு அது. நீ உடனே புறப்படு. பாண்டவர்களின் பக்கம் அரவான் என்ற மாபெரும் வீரன் இருக்கான். அவன் இருக்கும் வரை வெற்றி என்பது நம்ம பக்கமே இல்லை. சகாதேவனைப் போல யார் என்ன கேட்டாலும் கொடுக்கும் பண்பை உடைய அவனிடம் நீ ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொன்ன பீஷ்மரை துரியோதனை கேள்விக்குறியோட பார்க்குறான். பீஷ்மர் தொடர்ந்து சொல்கிறார், துரியோதனா, களபலி கொடுப்பதற்கு மிக சிறந்தவன் அரவான். இதற்கும் அஞ்சாதவனை களபலி கொடுத்தா போரில் வெற்றி கிடைக்கும். அத்தகைய வீரன் அர்ஜுனனின் மகனான அரவான். அவங்கிட்ட நீ நேரில் சென்று அவனை உனக்காக களபலி ஆகணும் அப்படின்னு கேள். உடனடியாக அவன் சம்மதிப்பான். இந்த 2 வேலைகளையும் உடனடியாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. துரியோதனை தன்னோட தேரில் ஏறி சகாதேவன்கிட்ட போகிறான். தன்னோட சகோதர தன்னை தேடி வந்தது சகாதேவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணனை அன்போடு வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்து உணவளித்து மார்கழி மாத அமாவாசை இரவில் களபலி கொடுத்தால் பகைவர்களை நீ ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொன்னான். வந்த ஒருவேளை வெற்றியோட முடிந்த மகிழ்ச்சியில் அரவான்கிட்ட போகிறான் துரியோதனன். சகாதேவனை விட உயர்ந்த பண்புள்ள அரவான் துரியோதனனை நோக்கி, என் அன்பு தந்தையே, வருக அப்படின்னு கூறி வரவேற்று உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். துரியோதனன்
தனக்காக அவன் களபலி ஆகணும் அப்படின்னு கேட்க, உடனேயே தந்தைக்காக மகன் உயிரை கொடுக்கிறான் என்றால் அதை விட சிறந்த பாக்கியம் எது? உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அமாவாசை அன்று நீங்கள் தவறாமல் களபலி களத்திற்கு வந்துவிடுங்கள் அப்படின்னு சொல்லி உபசரணை செய்து அனுப்பிச்சு வைக்கிறான். துரியோதனனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அஸ்தினாபுரம் சென்று பீஷ்மர் கிட்ட நடந்ததை சொல்கிறான். இந்த விஷயங்கள் அனைத்தும் கிருஷ்ணருக்கு தெரிய வருது. அவர் சகாதேவன் கிட்ட சென்று, எதிரிக்கே நாள் குறித்து தரும் பைத்தியக்காரனாக இருக்கியே, உனக்கெல்லாம் நான் உதவி செய்ய வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்வது போல நடிக்கிறார். அப்போ சகாதேவன் கண்ணன் கிட்ட, என் எதிரிக்காக நாள் குறித்து கொடுத்தது சகாதேவன் என்ற சாதாரண மனிதன், ஆனால் என் அருகில் இருப்பது ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமாகிய கண்ணன். அவன் இருக்கும்போது நாளும் நட்சத்திரமும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்பதில் தீவிர நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறார். தன் மீது சகாதேவன் கொண்டிருக்கும் பக்திக்காக அவனை மனதுக்குள்ளே வாழ்த்துறார். உலகம் உள்ளளவும் சகாதேவனோட இந்த செயல் மெச்சத்தக்கதாக போற்றப்படும் அப்படின்னு அருளாசி வணங்குறார். அடுத்தது அரவானை களபலி களத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்திலும் இருந்தார் அவர். அதுக்காக ஒரு தந்திரம் செய்கிறார். மாயங்கள் புரிவதில் வல்லவரான கிருஷ்ணரின் யோசனையில் உதித்தது ஒரு திட்டம். அமாவாசை என்று அரவானை களபலி கொடுத்தால் கௌரவர்களின் வெற்றி உறுதியாகிவிடும். எனவே அமாவாசையே மாற்றிவிட்டால் என்ன? அது எப்படி முடியும்? கிரகங்களின் சஞ்சாரத்தை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? ஆனால் அது கடவுளால் முடியுமே. இந்த இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அமாவாசைக்கு முதல் நாளான சதுர்த்தி அன்றே அமாவாசை திதியை வரவழைத்து குழப்பத்தை விளைவித்து விட்டால் என்ன அப்படின்னு யோசிக்கிறார். சில அந்தணர்களை அழைத்தார். ஓய், இன்றுதான் அமாவாசை, தர்ப்பணம் செய்ய வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார். அவர்களுக்கு சந்தேகம். கிருஷ்ணா, நாளை அல்லவா அமாவாசை, நீர் இன்றே தர்ப்பணம் செய்ய சொல்கின்றீரே அப்படின்னு கேட்குறாங்க. தன்னோட சாமர்த்தியத்தால் பேசியே கட்டுப்பட வைத்தார். தர்ப்பணத்தை அவர்கள் தொடங்கிட்டாங்க. இதை பார்த்து மற்ற அந்தணர்களும் குழம்பி போய், கிருஷ்ணரே தர்ப்பணம் செய்கிறார், இன்றுதான் அமாவாசையாக இருக்கும் அப்படின்னு கருதி தர்ப்பணம் செய்ய வானில் சஞ்சாரம் செய்த சூரிய சந்திரர் குழப்பமாயிட்டாங்க. அவர்கள் நேராக பூமிக்கு வந்து, கிருஷ்ணா, நாங்கள் இணைந்திருக்கும் நாள் நாளை தானே வருகிறது, நாளை அமாவாசையாக இருக்க நீர் இன்றே தர்ப்பணம் செய்கிறீரே, என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிருஷ்ணர், சமயோகிதமா, நீங்கள் இணைந்திருக்கும் நாட்கள் எல்லாம் அமாவாசை என்றால் இன்றும் அமாவாசை தான், இப்பொழுது இருவரும் இணைந்துதானே வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னதும் அவங்களால எதுவுமே பேச முடியல. தர்மம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக கிருஷ்ணர் நடத்தும் இந்த நாடகத்துல தங்கள் பங்கும் எதிர்காலத்துல பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட அவங்க திரும்பி போறாங்க. பின்னர் அவசரமாக பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு சென்ற கிருஷ்ணர், தர்மா, இன்று சூரிய சந்திரர் ஒன்றாக இணைந்து வந்துவிட்டனர், ஆகவே அமாவாசையான இன்றே களபலி கொடுத்துடணும், ஏற்பாடு செய் அப்படின்னு சொன்ன கிருஷ்ணர்கிட்ட, களபலியா யாரை கொடுப்பது அப்படின்னு தர்மர் கேட்கிறார். இதென்ன கேள்வி தர்மா? என் மைத்துனர்களுக்காக என்னை பலி கொடுக்க சம்மதிக்க மாட்டேனா? என்னையே பலி கொடு என்று அவர்களை சோதிக்கும் வகையில் கிருஷ்ணர் சொல்லவும் அதிர்ந்து போன பாண்டவர்கள் அவரோட பாதங்களில் சரணடைஞ்சாங்க. மைத்துனா, உண்மை பலி கொடுத்துதான் நாங்கள் நாடாள வேண்டும் என்றால் அந்த நாடும் எங்களுக்கு தேவையில்லை, இந்த உயிரும் தேவையில்லை, நீர் இல்லாமல் நாங்கள் ஏது, தர்மம் ஏது, இந்த உலகம்தான் ஏது அப்படின்னு கண்ணீர் சிந்துறாங்க. கிருஷ்ணர் அவர்களோட பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். அந்த நேரத்தில் அங்கு வந்த அரவான், பரமாத்மாவே, தாங்கள் இப்படியா விபரீதமாக பேசுவது? அமாவாசை என்று என்னை களபலி கொடுக்க பெரியப்பா துரியோதனங்கிட்ட சம்மதிச்சேன், அவரோ நாளை தான் அமாவாசை என நினைத்து இதுவரை வராமல் இருக்கார், ஆனால் தங்கள் சக்தியால் இன்றே அமாவாசை வந்துவிட்டது, பெரியப்பா சொன்ன நேரத்துக்கு வராதனால அவருக்காக குறிக்கப்பட்ட அதே சமயத்தில் பாண்டவர்களுக்காக பலியாகிறேன், என்னை பலிபீடத்துக்கு அழைத்து போங்க அப்படின்னு அவசரப்படுத்துகிறான். கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆனந்தம். அரவான், தியாகம் என்றால் இதுதான் தியாகம், பிறர் வாழ எவன் ஒருவன் தன் உயிரை துச்சமென கருதி உயிர் விடுகிறானோ அவன் எனக்கு சமமானவன், இனி நீயும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு உலகம் சொல்லும் அப்படின்னு அவங்கிட்ட சொல்லி அணைத்து கொண்டார். அப்பொழுது அரவான் கிருஷ்ணங்கிட்ட, கிருஷ்ணா,
வாழ்வின் இறுதி கட்டத்தில் உள்ள நான் ஒரு வரம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தாராளமாக கேள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அரவான் கிருஷ்ணங்கிட்ட, கிருஷ்ணா, என்னை பலி கொடுத்து விட்டாலும் என் உயிர் பிரியக்கூடாது. குருஷேத்திர போர் உக்ரமாக நடக்கும். அந்த போர்க்காட்சிகளை சில நாட்களாவது நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுத்தார். பின்பு அனைவரும் காளி கோயிலுக்கு புறப்படுறாங்க. அங்கு அரவான் முக மகிழ்ச்சியோடு நிற்கிறான். மரணத்தை கண்டு அஞ்சாமல் முக மகிழ்ச்சியோடு வரவேற்பவர்கள் சொர்க்கம் அடைவாங்க. காளியின் முன்பு நின்ற அரவான், ஜெய் காளி மாதா, என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னவன் தன் தலையை தானே சீவினான். அரவானின் களபலிக்கு பிறகு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் தங்கள் படைத்தலைவர் ஸ்வேதனை வரவழைக்கிறாங்க. ஸ்வேதனனின் தலைமையில் பீமன், அர்ஜுனன், அபிமன்யு ஆகியவர்களை கொண்ட அதிரத படையும், சிகண்டி, சாத்தகி, விராடராஜன், தர்மர் ஆகியோரை கண்ட மகாரத படையும், யாகசேனன், உத்தமோஜோ, யூதாமன்யு ஆகியோரை கொண்ட சமரத படையும், நகுலன், சகாதேவன், கடோத்கஜன் ஆகியோரை கொண்ட அர்த்தரத படையும் அமைக்கப்பட்டது. அந்த படைகள் குருஷேத்திரத்தை நோக்கி புறப்பட்டது. அரவான் களபலி ஆனதும் ஆத்திரமடைந்த துரியோதனன் பீஷ்மர்கிட்ட, உடனடியாக நமது படையும் தயாராகணும், நீங்களே நால்வகை ரதப்படைகளுக்கும் சேனாதிபதிகளை நியமிங்கள் அப்படின்னு உத்தரவிடுறா. அதன்படியே பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், பூரிசரஸ் ஆகியோரை கொண்ட ஒரு படையும், சோமதத்தன், பகதத்தன், துர்மசனன் ஆகியோரை கொண்ட படையும், கிருதவர்மராஜன், கிருபாச்சாரியார், சகுனி, சல்லியன், ஜெயத்ரதன் ஆகியோரை கொண்ட படையையும் நியமிக்கிறான். கர்ணனுக்கு இந்த படையில் முக்கியத்துவம் தரப்படலை. அவனை அர்த்தரத சேனாதிபதியான கடைசி பதவியில் நியமித்தார். இதனால் கர்ணன் மிகவும் ஆத்திரமடைகிறான். தன்னோட வாளை உருவி கொண்டு பீஷ்மர் மீது பாயிறான். கோபப்பட்ட கர்ணன் பீஷ்மர் மேலே வாளை உருவி கொண்டு பாயிறான். என்னை கடை பதவியில் நியமித்த உம்மை கொன்றால்தான் என்னோட மனசு ஆறும் அப்படின்னு சொன்னவன் என்ன நினச்சானோ தெரில, திரும்ப வாளை தன்னோட உரையிலே போட்டான். பின்னர், இந்த யுத்தத்தில் எந்த காரணம் கொண்டோ நீங்கள் இறக்குற வரைக்கும் நான் ஆயுதத்தை தொடமாட்டேன் அப்படின்னு சபதம் செஞ்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். கௌரவ படைக்கு இது ரொம்பவே பெரிய பின்னடைவாக அமையுது. கர்ணன் போன்ற வீரர்களின் கையில் ஆயுதங்கள் இருக்குமானா பாண்டவர் படையில் கடும் சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் தர்மத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட இந்த போரில் துரியோதனை பின்னடைவை சந்திக்க இது இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. இரண்டு படைகளும் எதிரெதிரே நிற்கிது. அப்போது துரியோதனன் பீஷ்மர்கிட்ட, தாத்தா, பாண்டவர்களின் படையும் மிகப்பெரிய அளவில் தான் இருக்கிறது, அந்த படையை அழிக்க உங்களுக்கு எத்தனை நாள் வேணும் அப்படின்னு கேட்டான். பீஷ்மர் ரொம்ப தைரியத்தோட, நானாக இருந்தால் இந்த சேனைகளை ஒரே நாளில் அழித்திடுவேன், துரோணருக்கு 3 நாட்களும், கர்ணனுக்கு 5 நாட்களும், அஸ்வத்தாமன் 1 நாளிகையில் அழித்து விடுவான், ஆனால் இதே அளவுள்ள நமது படையை அழிப்பதற்கு அர்ஜுனனுக்கு 1 கண நேரம் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அர்ஜுனன் வந்து 2 படைகளுக்கும் நடுவில் தன்னோட ரதத்தை கொண்டு போய் நிறுத்த சொல்கிறான் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணரும் போய் நிறுத்துறார். அந்த இடத்துல அர்ஜுனனோட மனதில் கலக்கம் உண்டாகுது. தன்னோட எதிரே பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன் முதலிய பெரியவர்களை பார்க்குறான். துரியோதனன் உள்ளிட்ட எதிரிகள் கூட அவனுக்கு உறவினர்களாக கண்ணில் தெரிகிறாங்க. அந்த உறவுகளை எல்லாம் அழிச்சிட்டு தான் நம்ம நாட்டை மீட்கணுமா, இதை விட நம் நாட்டை அவர்களை வைத்து கொண்டு போகட்டுமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. அர்ஜுனனோட இந்த மன உணர்வை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிட்டார். அவர்கிட்ட போயே சரணடைகிறான் அர்ஜுனன். கிருஷ்ணா, எனது தாத்தா, உறவினர்கள், அண்ணன், தம்பிகள் என் எதிரே நிற்கிறாங்க. இவர்களை எல்லாம் நான் கொல்ல வேண்டும் என்பது என்ன கட்டாயம்? அப்படி கொன்றாலும் எனக்கு என்ன கிடைச்சிரும்? கேவலமான இந்த பூமிக்காக இந்த சண்டை அவசியம்தானா? அது மட்டுமல்ல, இப்பொழுது கூட எங்கள் ராஜ்யம் என் சகோதரர்களோட கையில் தானே இருக்கு. யாரிடம் இருந்தால் என்ன, அவர்களை கொல்வது கொடிய பாவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே நான் இந்த போர்க்களத்திலிருந்து வெளியேற போகிறேன் அப்படின்னு சொல்லியபடி வில்லையும் அம்பையும் கீழே போடுறான். அவனை தடுத்து நிறுத்துறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அர்ஜுனா, பந்த பாசத்தை விட்டுடு. இந்த உலகத்தில் தர்மமே நிலைக்கணும்.
அதுவே எனது விருப்பம். இங்கே நிற்கும் அனைத்து உயிர்களும் எனக்குள்ள அடக்கம். ஒருவேளை இவர்களை கொல்லாவிட்டாலும் கூட இவர்கள் என்றாவது ஒரு நாள் மரணமடைந்து என்ன அடையத்தான் போறாங்க. அதுவரை இந்த பூமியில தர்மம் அழிந்தே கிடக்கும். தர்மத்தை நிலைநிறுத்துவது ஒவ்வொரு மனிதனோட கடமையாகும். எனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசத்தை நீக்கிட்டு போருக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி விஸ்வரூபம்லாம் எடுக்கிறார். நம்மளோட சேனல்ல பகவத்கீதை உரையாடல் முழுவதுமாக எளிய தமிழ்ல போட்டிருக்கோம். அதை நம்ம இங்க சுருக்கமாக தான் பார்க்குறோம். இன்னும் விரிவாக வேணும்னா பகவத்கீதை அப்படின்னு நம்ம சேனலில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். முழுவதுமாக எளிய தமிழில் அது இருக்குது. நம்ம இங்கே சுருக்கமாக பார்த்துருவோம். சரி, இப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா விஸ்வரூபம் எடுக்கிறார். அந்த ரூபத்தில் களத்தில் நின்ற அத்தனை வீரர்களும் தெரிகிறாங்க. என்றேனும் ஒரு நாள் இறைவனை அடைந்துதான் தீரணும் அப்படிங்கிற ஞான உபதேசத்தை பெற்ற அர்ஜுனன் தன்னோட மனமயக்கம் நீங்கி போருக்கு தயாராகிறான். அத்தோட தனது குற்றங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்டையும் வேண்டிக்கிறான். இந்த நேரத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அர்ஜுனா, நீ இங்கு நிற்கும் படை வீரர்களில் ஒருவர் கூட விடாமல் அழித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. பீஷ்மருக்கு அவர் நினைத்தால் ஒழிய மரணம் வராது என்ற வரத்தை பெற்றிருந்தார். யாராலையும் அவரை வெல்ல முடியாது. இந்த நிலையில அவரை எப்படி கொள்வது என்பதை அடிப்படையாக வைத்தே இந்த கேள்வியை கிருஷ்ணர் கேட்கிறார். இதற்கான பதில் அர்ஜுனனுக்கு தெரியல. எனவே கிருஷ்ணரே பீஷ்மர் அருகில் தனது தேரை ஓட்டி சென்றார். பீஷ்மரே, இது போர்க்களம். ஆனால் உமக்கு மட்டும் அழிவு கிடையாது என்பதை நான் அறிவேன். போர்க்களத்துக்கு வந்த பிறகு வெற்றி தோல்வி என்பது ஏற்றுத்தான் ஆகணும். நீர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் பாண்டவர் படையை நாசமாக்கிடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருப்பினும் ஓர் தர்மம் கருதி கேட்கிறேன். உமது உயிர் எப்படி போகும் என்பதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். பீஷ்மர் கொஞ்சம் கூட தயங்காம தன்னோட முடிவை பற்றி அறிவிக்கிறார். கிருஷ்ணா, ஒரு காலத்தில் என் தம்பிக்கு திருமணம் செய்வதற்காக காசிராஜனின் மகளான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்பவர்களை கடத்தி வர வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. அவர்களில் அம்பா வேறொருவனை காதலித்தா, அதனால் நான் அவளை விடுவித்தேன். ஆனால் அந்த காதலனும் பிற ஆடவனால் கடத்தப்பட்ட அவளை திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். இதனால் கோபம் அடைஞ்ச அம்பா என்கிட்டே திரும்பி வந்து என்னையே திருமணம் செய்யும்படி மன்றாடினான். நான் என் தந்தைக்காக பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருந்ததால் அவளை திருமணம் செய்ய மறுத்துட்டேன். என்ன பேடின் திட்டிய அவள் உன் அழிவு ஒரு பேடியாலேயே அமையும் அப்படின்னு சபிச்சிட்டா. பின்னர் அவள் தவம் இருந்து சிகண்டி என்ற பெயர்ல ராஜகுமாரனா பிறந்திருக்கா. அவள் பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவள். சிகண்டி என்னை எதிர்த்து போரிட்டா, நான் ஆயுதத்தை கையால தொடமாட்டேன். அந்த சமயத்துல என்ன அர்ஜுனன் வீழ்த்தி விடுவான். இதுவே என்னோட இறப்பின் ரகசியம் அப்படின்னு எதையும் மறைக்காம சொல்றார். அதன் பிறகு பீஷ்மர் மிகுந்த பணிவோட, கிருஷ்ணா, எதுவுமே தெரியாதது போல ஏன் நீ என்கிட்ட இதெல்லாம் கேட்கணும்? என்னை கொல்லும் வழி உமக்கா தெரியாது? அது மட்டுமல்ல கிருஷ்ணா, நீ தர்மத்தின் பக்கம் நிற்கிற. நீ எந்த பக்கம் நிற்கிறையோ அந்த பக்கம் ஜெயிக்கும் என்ற சிறு உண்மையை கூட அறியாதவனானா? எனவே பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க. தர்மனின் அரசாட்சி இந்த பூமியில் விரிய போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்ட கிருஷ்ணர் மகிழ்றார். அடுத்து துரோணரை வீழ்த்துவது பற்றி அவரிடமே ஆலோசனை கேட்க போகிறார் கிருஷ்ணர். துரோணரே, எல்லையற்ற வீரம் பொருந்திய நீங்கள் கௌரவர்களோட பக்கம் இருக்கிற வரைக்கும் பாண்டவர்களுக்கு வெற்றி இல்லை என்பதை நான் அறிவேன். உம்மை அஸ்திரங்களால் அழிக்க முடியாது என்பதை எனக்கு தெரியும். பாண்டவர்கள் ஜெயிக்கணும், தர்மம் தலைக்கணும் என்பதை நீங்களும் ஒப்புக்குவீங்க. ஆனால் நீங்கள் மூன்று உலகையும் அளந்த திருமாலாலும் வெல்ல முடியாதவர் என்ற பெருமையை பெற்றவர். பாண்டவர்கள் ஜெயிக்க ஒரு வழி சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணனோட மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட துரோணர், பரந்தாமா, நான் என் மகன் அஸ்வத்தாமனை மீது கொண்ட அன்பை நீ அறிவ. அவன் இந்திரனையும் ஜெயிக்கும் வல்லமை வாய்ந்தவன். போர்க்களத்தில் ஒருவேளை அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவல் தெரிந்தா நான் ஆயுதங்களை தொடாம அப்படியே ஸ்தம்பித்து விடுவேன். அப்பொழுது திரௌபதியின் சகோதரன் திருஷ்ட தூய்மன் என் மீது பாணங்களை தொடுப்பான், நானும் மடிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் துரோணர்கிட்ட விடைபெற்ற கிருஷ்ணர் போரை துவங்கறக்கு பாண்டவர்களுக்கு கட்டளையிடுறார். சங்குகள் முழங்கப்படுது. இன்றும்
மகத்தானதாக பேசப்படும் குருஷேத்திர யுத்தம் தொடங்குது. பாண்டவர் படைகள் ஆரவாரத்தோட கௌரவர் படைகளை எதிர்த்தன. ரெண்டு பக்கமும் பயங்கரமான சேதம் ஏற்படுது. அர்ஜுனன் பீஷ்மன் மீது அம்புகளை ஏவுறான். அப்பொழுது இருபுறமும் நின்ற படைகள் அவர்களை பாதுகாக்கும் விதத்துல அரணமைத்து தருது. குறிப்பா பீஷ்மர சல்லியன் சகுனி துரியோதனனின் தம்பிகள் ஆகியோர் பாதுகாத்து வர்றாங்க. அப்பொழுது பீமன் அர்ஜுனனுக்கு துணையாக வந்தான். ஒரே நேரத்துல மூன்று அம்புகளை பிரயோகித்து பீஷ்மரின் பானை கொடியை சாய்க்க எத்தனித்தான். மேலும் 9 அம்புகளை பீஷ்மர் மீது எய்தான். அதன் வலிமை தாங்காத சல்லியனும் சகுனியும் பின்வாங்குறாங்க. இதை பயன்படுத்தி 4 தேர் குதிரைகள் மீது அர்ஜுனனோட மகன் அபிமன்யு அம்புகளை தொடுத்து கொள்றான். இந்த நேரத்துல பாண்டவர்களின் அஞ்ஞான வாசத்தின் போது அவர்கள் மறைந்து தங்கியிருந்த விராட தேசத்து மன்னன் விராடனின் மகன் உத்திரகுமாரன் சல்லியனை எதிர்த்து கடுமையா போரிடுறான். பயந்த சுபாவமுடைய இவனை அர்ஜுனன் தான் பெரிய வீரனாக்கினா என்பது தெரிந்த விஷயம். சல்லியன் மீது தொடர்ந்து அம்புகளை பாய்ச்சி காயப்படுத்தியதால கோபமடைந்த சல்லியன் அவன் மீது ஒரு வேலை எறிகிறான். அது உத்திரகுமாரனின் மார்பை பிளந்தது. பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட பெரும் இழப்பாக உத்திரகுமாரனோட மரணம் அமைந்தது. பாண்டவர் சேனை தங்கள் பலத்தை இழந்தது போல உணர்ந்து பின்வாங்குறாங்க. இதை பயன்படுத்தி துரியோதனனோட படைகள் ஆக்ரோஷமா போரிட்டு பாண்டவர் படைகளை விரட்டி அடிக்கிறாங்க. தங்கள் படையின் பின்னடைவை கவனித்த பீமன் ஆவேசம் அடைகிறான். படை பின்னேறினாலும் அவன் சற்றும் தயங்காம முன்னோக்கி போறான். கௌரவர்களின் காலாட்படைகளை தன்னோட காலால மிதிச்சே கொன்னு தீக்கிறான். இதை பார்த்த துரியோதனனுக்கு கோபம். பீமனோட அருகில வர்றான். அவனுக்கு துணையா பல நாட்டு ராஜாக்களும் வந்தாங்க. பீமன் அவர்களது தேர்களை தன்னோட புஜ பலத்தாலேயே அடித்து நொறுக்கிறான். அந்த ராஜாக்களை தன் கதாயுதத்தால கொன்று போட்டான். பின்னர் துரியோதனனின் தேரை தன் பலம் கொண்ட மட்டில் தூக்கி வீசுறான். துரியோதனன் இறந்து விட்டானோ அப்படின்னு நினைத்த கௌரவ படை பின்வாங்க ஆரம்பிக்குது. இது கண்டு துணுக்குற்ற துரியோதனனின் மைத்துனர்கள் அவனுக்கு ஆதரவா வர போர் உக்ரமாகுது. அவர்களை சிதறி ஓட வைத்தான் பீமன். விராட தேச இளவரசன் உத்திரகுமாரனை கொன்ற சல்லியனை நோக்கி முன்னேறினான் அவனது தம்பி ஸ்வேதன். இது கண்ட துரியோதனன் பீஷ்மர அவனுடன் போரிட அனுப்புறான். ஸ்வேதனோ பெரும் வில்லாளி. அவன் விட்ட பாணங்களின் விளைவாக பிதாமகர் பீஷ்மரே தன் வில்லையும் அம்புகளையும் இழந்து நிராயுத பாணி ஆறார். அதன்பின் மற்றொரு வில்லை எடுத்து அவர் போரிட வேண்டியதாயிற்று. அவர் விட்ட அம்புல ஸ்வேதனின் கிரீடம் பறக்குது. இது கண்டு கோபமடைந்த ஸ்வேதன் கடுமையான போர் புரிந்து மீண்டும் அவரை சோர்வடைய செய்கிறான். இவனை எப்படிதான் கொள்வது என்று பீஷ்மரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். பீஷ்மர் சோர்ந்து விட்டதை கவனித்த துரியோதனன் மேலும் பல அரசர்களை அவருக்கு துணையா அனுப்பி வைக்கிறான். ஒருவனை அடிக்க இத்தனை பேரா என்று சொல்லும் அளவுக்கு ஸ்வேதனை சுற்றி நின்று அரசர்கள் தாக்குறாங்க. ஆனா வீராதி வீரனான ஸ்வேதன் அவர்கள் அனைவரையும் பின்வாங்க செய்யும் வகையில அஸ்திரங்களை எய்கிறான். இப்படி ஒருவன் தன் பக்கம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு துரியோதனனே நினைக்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. இதையடுத்து மேலும் 5 பலசாலி அரசர்களை அனுப்புறான். அவர்களில் குகுர தேசத்து மன்னனும் அடக்கம். அவனும் பெரும் வில்லாளி. அவர்களையும் தோற்கடித்தான் ஸ்வேத. வானுலக தேவர்களே அவனது வீரத்தை ஆஹா என விண்ணிலிருந்து பாராட்டுறாங்க. அவனது இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னா, ஒரு காலத்தில் அவன் இந்த வில்லை தான் செய்த தவத்திற்காக சிவபெருமானிடமிருந்தே பெற்றான். சிவ தனுசுக்கு ஏது தோல்வி, அதனால தான் இவ்வளவு உக்ரமா அவனால போராட முடிந்தது. இவனை அழிக்கணும்னா வீரம் பயன்படாது, விவேகம்தான் பயன்படும் அப்படின்னு பீஷ்மர் யோசிக்கிறார். எங்க பொறுமை குறையுதோ, எங்கு உணர்ச்சிகள் அதிகமாகுதோ, அங்கே தோல்வி தேடி வந்து சேரும். இந்த தத்துவத்தை உணர்ந்த பிதாமகர் பீஷ்மர் ஸ்வேதங்கிட்ட, வில்வித்தையில உன்னை விட சிறந்தவன் இல்லப்பா, இருந்தாலும் நீலாம் ஒரு பெரிய வீரன் இல்லப்பா அப்படிங்கிற தோணியில சொன்ன உடனேயே கோபம் வந்துருது ஸ்வேதனுக்கு. தன்னோட வாழ உருவியபடி என்னையா வீரன் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறபடி பிதாமகர் பீஷ்மர் முன்னாடி நீட்டான். அந்த கணமே பீஷ்மர் வில்லை எடுத்து அவனது கையில் அஸ்திரத்தை பாய்ச்ச அவனது கை அறுந்து விட்டது. ஆனாலும் அந்த வீரமகன் அதை பொருட்படுத்தல. தன்னோட இடது கையில வாளை பிடித்து கொண்டு
பீஷ்மரின் தலையை அறுத்தெடுக்கும் அளவுக்கு முன்னேறிட்டான். அப்பொழுது பீஷ்மர் மற்றொரு அம்பை பாய்ச்ச அவனது மார்பில் தைத்தது. அவன் விண்ணுலக அடைகிறான். அவன் சுத்த வீரனாக சொர்க்கத்துக்குள் நுழைந்ததும் தேவர்கள் அவனை மாலையிட்டு வரவேற்கிறாங்க. வெறும் வீரமும் ஒற்றை கலையும் மட்டும் மனிதனை வெற்றி பெற வைத்து விடாது. சகல கலைகளையும் மனிதன் கற்கணும். கற்றாலும் அறிவுத்திறனையும் பயன்படுத்த தெரியணும். அவனே பூரண வெற்றி அடைய முடியும் என்பது இந்த மகாபாரதம் நமக்கு உணர்த்துற பாடம். முதல் நாள் போர் ஒரு வழியா முடிவுக்கு வருது. அன்னைக்கு கௌரவர் பக்கமே அதிகம் வெற்றி என்பது போல மாயை ஏற்பட்டது. தன்னோட இரண்டு மகன்களையும் பறிகொடுத்து விட்டார் விராடராஜன். ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறார். அவரை தர்மர் தேற்றுகிறார். விராடராஜா, உன் மகன் ஸ்வேதனை பின்னுலக தேவர்களே பாராட்டியிருக்காங்க. அவன் வீர சொர்க்கமே அடைந்தான். மகாத்மா பீஷ்மரே மாண்பு தவறி நடந்து கொண்டதன் விளைவே உன் மகனின் மரணம் என்பதே உனக்கு வெற்றிதான். புத்திரகுமாரனும் பல வீர செயல்களை செய்தே மாண்டான். வீர பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்கள் இறந்து போனால் வருந்தக்கூடாது அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. இப்பொழுது விராடராஜன் மன மகிழ்ந்து, தர்மரே, என் பிள்ளைகள் உயிர் மட்டுமல்ல என்னோட உயிரும் உமக்காகவே செல்லும் அப்படின்னு சொல்றான். தர்மர் அவனை நெஞ்சார தழுவி கொண்டார். இரண்டாம் நாள் விடியுது. இரண்டாம் நாள் பாண்டவர் படைக்கு திரௌபதியின் மூத்த சகோதரன் திஷ்டத்யூமனன் தலைமை சேனாதிபதியா நியமிக்கப்படுறான். ரெண்டு படைகளும் களத்துல இறங்குது. முதல் நாள் நடந்த யுத்தத்துல தங்களுக்கு நேர்ந்த அனுபவத்தை வச்சு இரண்டாவது நாள் பாண்டவர்கள் தங்களோட படைகளை அதுக்கு ஏற்றாற் போல திருத்தி அமைச்சுக்கிட்டாங்க. கண்ணனோட ஆலோசனைப்படி தங்களுடைய படைகளை கிரௌஞ்ச வியூகத்துல அமைக்கிறாங்க. வியூகம் வடிவத்துல ஒரு பறவை போல தென்பட்டது. கிரௌஞ்ச வியூகத்திற்கு துருபத மன்னன் தலையா நிக்கிறான். யுதிஷ்டர் பின்புறத்துல நிக்கிறார். திஷ்டத்யூமனனும் பீமனும் சிறகுகளா இருக்காங்க. இதுக்கு பொருத்தமான எதிர்ப்பு வியூகத்தை கௌரவர்கள் அமைத்து கொண்டாங்க. யுத்தத்துல பீஷ்மர் மிக சுலபமா பாண்டவர்களோட வியூகத்துல பிளவை உண்டு பண்ணி உள்ள நுழைஞ்சு பாண்டவர்களை பெருவாரியா அழித்து தள்ளுறார். கிருஷ்ணன் தேர ஓட்ட அர்ஜுனன் தன் பாட்டனார் பீஷ்மர் மீது பாய்ந்து தாக்குறான். பீஷ்மருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில நிகழ்ந்த யுத்தம் ரொம்ப பயங்கரமா அதிசயிக்கத்தக்க வகையில ரொம்ப நேரம் நடக்குது. மற்றொரு இடத்துல துரோணரும் திஷ்டத்யூமனும் பயங்கர போர் புரியறாங்க. ஒரு பயங்கர கணையை எடுத்து திஷ்டத்யூமனின் அழிவுக்காக அவன் மீது குறிபார்த்து எய்தார் துரோணர். குறி பார்ப்பதை கண்ட போராளிகளுக்கு மத்தியில ஓ என்னும் ஓலங்கள் எழுந்தன. வீரனான திஷ்டத்யூமன் அந்த போர்க்களத்துல மலைபோல் அசைவற்று நிற்கிறான். மரணம் வர்றது போல தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான சுடர்விடும் கணைய திஷ்டத்யூமனன் வெற்றான். இந்த சாதனையை செய்த திஷ்டத்யூமனனை கண்ட பாஞ்சாலர்களும் பாண்டவர்களும் ரொம்பவே மகிழ்ச்சியில பேரொளி எழுப்பி ஆரவாரம் செய்கிறாங்க. திஷ்டத்யூமனின் சக்தி வாய்ந்த ஈட்டி ஒன்றை துரோணர் மீது ஏவுறா. சிரித்து நின்ற துரோணர் தன்னை நோக்கி வேகமா வந்து கொண்டிருந்த ஈட்டிய மூன்று துண்டுகளா வெட்டி சிஷியனுக்கு மேம்பட்டவர் அப்படிங்கிறத நிரூபிச்சார். திஷ்டத்யூமனனை தன்னோட கணைகளால் மறைத்து அம்புகளால துளைத்துட்டார் துரோணர். இதனால் படுகாயம் அடைந்த திஷ்டத்யூமனனை பீமன் போர்க்களத்திலிருந்து வெளியே அழைத்து செல்ல முற்பட்டான். பீமன் திஷ்டத்யூமனுக்கு உதவி செய்ய வந்ததை கண்ட கலிங்கவேந்தன் எதிர்பக்கத்துல பீமனை எதிர்ப்பதற்காக வர்றான். கலிங்கவேந்தனின் படையில யானைகள் அதிகமா காணப்படுது. மனித படைகளை அழிப்பதை விட யானை படைகளை அழிப்பதுல பீமனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. பீமன் கலிங்கவேந்தனையும் அவனோட யானை படைகளையும் அழித்து துவம்ச செய்ய ஆரம்பிக்கிறான். கலிங்கவேந்தன் பின்வாங்குவதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைச்சு தன்னுடைய யானைகளுடன் பிற படைகளும் பெரும்பகுதி அழிந்ததால தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறான். கலிங்கன் ஓடியதை பார்த்த பீஷ்மர் கலிங்க படைக்கு உதவி புரிய அங்கு வர்றார். பீஷ்மரை எதிர்த்து பீமன் போரிட தொடங்குறான். பீமனுடன் சாத்யகியும் அபிமன்யுவும் பீஷ்மரை சேர்ந்து தாக்குறாங்க. இதை கண்ட துரியோதனன் பல வீரர்களை ஒன்று திரட்டி பீஷ்மருக்கு துணையா அனுப்புறான். பீஷ்மருக்கு துணையா இருந்த வீரர்கள் அனைவரும் பீமனையும் அபிமன்யுவையும் வளைச்சுக்கிட்டாங்க. பீமனும் அபிமன்யுவும் ஆபத்துல இருப்பதை அறிந்த அர்ஜுனன் அவர்களுக்கு உதவுவதாக வில்லோடு வர்றான். திடீர்னு அர்ஜுனன் வந்ததும் பீஷ்மரை சுற்றியுள்ள அவரது படைகள் நில தடுமாறி போகுது. அர்ஜுனன் விருப்பம் போல
கௌரவர்களை கொன்று குவிக்கிறான். சாத்தியகி பீஷ்மருடைய சாரதியை வெட்டி தள்ளிட்டான். அதனோட விளைவா பீஷ்மர் ஊர்ந்து சென்ற ரதத்துல கூட்டியிருந்த குதிரைகள் போர்க்களத்துல இருந்து நெடுந்தூரத்துக்கு இழுத்து செல்லுது. ஆகையினால அர்ஜுனனுக்கு தடையை ஏற்படுத்த யாருமே இல்லை. அவன் தன் விருப்பப்படி கௌரவ படைகளை அழித்து தள்ளிட்டான். கௌரவ சேனைக்கிடையில குழப்பம் ஏற்படுது. அதற்கிடையில சூரியனும் அஸ்தமிக்குது. இரண்டாம் நாள் போர் முடிவுக்கு வருது. இரண்டாம் நாள் போர்ல அதிகமான நஷ்டம் தன் பக்கம்தான் அப்படிங்கிறத அறிந்து துரியோதனை வருத்தம் அடைகிறான். இரண்டாம் நாள் போராட்டத்துல கௌரவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு ஈடு பண்ண பீஷ்மர் உறுதி பூண்டார். அதற்கு அவர் கௌரவர்களுடைய சேனைகளை கருட வியூகத்துல அமைக்கிறார். பார்ப்பதற்கு கருடன் சிறகுகளை விரித்து கொண்டு பறப்பது போல தோற்றத்துல இருக்கும். அந்த வியூகத்துல ஆங்காங்கு பொருத்தமான இடங்கள்ல பெரிய பெரிய போர் வீரர்களை இடம்பெற செய்தார். அந்த வியூகத்தின் தலைமை ஸ்தானத்துல பீஷ்மர் தாமே இடம் வகித்தார். கருட வியூகத்தின் வல்லமைய சிதறடிக்க பாண்டவ சேனாதிபதியான திஷ்டத்யூமன் தன்னுடைய படைகளை சந்திர வியூகத்துல அமைக்கிறான். அதன் இரண்டு முனைகளிலும் பீமனும் அர்ஜுனனும் இடம்பெறாங்க. பயங்கரமாக போர் தோங்குது. சாத்தியாகியும் அபிமன்யுவும் ஒன்று கூடி சகுனியனோட படைகளை அழித்து தள்ளுறாங்க. பீஷ்மரும் துரோணரும் ஒன்று கூடி யுதிஷ்டனுடைய சேனைகளை எதிர்க்கிறாங்க. பீமனும் அவனுடைய ராட்சச மைந்தன் கடோத்கஜனும் ஒன்று சேர்ந்து துரியோதனனுடைய சேனைகளை எதிர்க்கிறாங்க. பீமனை விட கடோத்கஜன் பன்மடங்கு அதிகமாக எதிரியின் படைகளை அழித்து தள்ளுறான். பீமன் எய்த அம்பு ஒன்று துரியோதனனை தாக்குது. துரியோதனன் மேல் பாய்ந்த அம்புகள் அவனது கவசத்தை பிளந்து அவன் மார்பை துளைத்தது. மார்பை பிளந்த அம்போட வேகமும் வலியும் தாங்க முடியாம துரியோதன தேர்தட்டில் மயக்கம் அடைஞ்சு விழுறான். அபிமன்யு துரியோதனனின் தேரோட்டிய அம்புகள் எய்து கீழே தள்ள வீழ்ச்சியடைய செய்கிறான். அந்த நிகழ்ச்சி கௌரவ சேனையில் குழப்பத்தை உண்டு பண்ணாமல் இருக்க துரியோதனன் அங்கிருந்து விரைவாக அப்புறப்படுத்தப்படுறான். துரியோதனன் மூர்ச்சியடைந்த செய்தி பீஷ்மருக்கு படை வீரர்கள் தெரிவிக்கிறாங்க. பீஷ்மர் உடனே துரியோதனனின் உடலை தனியா தேரின் மேல வைத்து போர்க்களத்தின் ஓரமாக கொண்டு வந்து சிகிச்சை அளித்து துரியோதனனுக்கு சுய நினைவை வரவழைக்கிறார். துரியோதனன் தெளிவு பெற்ற பிறகு அவனை பத்திரமா வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்க முற்படுறார் பீஷ்மர். அப்பொழுது துரியோதனன் பீஷ்மரை பார்த்து, பாட்டனாரே, இதுவரைக்கும் நடந்த யுத்தத்தை பார்த்தால் இன்னும் தங்களுடைய முழு பலத்தையும் கையாளாம இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பாண்டவர்கள் பக்கம் நீங்கள் அதிக பாசம் வைத்திருக்கீங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அந்த பாசத்தினால தான் என்ன நட்டாற்றில் கைவிட்டீங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்தை உள்ளபடி எனக்கு முழுமையா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பீஷ்மர், முதலிலேயே நான் உனக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கேன், இப்பொழுதும் சொல்கிறேன். என்னுடைய ஆற்றல் முழுவதையும் உனக்காக பயன்படுத்துவேன். ஆனாலும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றியடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் படைத்தவராக பீஷ்மர் போர்க்களத்துக்குள்ளே புகுறார். பாண்டவர் படைகள் முழுவதையும் துடைத்து அழிக்க அவர் எண்ணம் கொண்டார். அவர் புரிந்த உயிர் சேதம் அளப்பரியதாக இருந்தது. அர்ஜுனனிடமும் பீமனிடமும் போரை தொடர்றாரு. பீஷ்மர் கோபத்தோடு செய்த விற்போரில் அர்ஜுனனும் பீமனும் அவரை எதிர்த்து சமாளிக்க முடியாமல் திணறாங்க. பீஷ்மரை எதிர்த்து போர் செய்வதையே மறந்த அர்ஜுனன் பீஷ்மரை பார்த்த வியப்பில் ஆழ்ந்தான். தன்னை மறந்து நின்ற அர்ஜுனனை பார்த்த கிருஷ்ணர் கோபம் கொள்கிறார். பாட்டனாரை எதிர்த்து நீ உன்னுடைய முழு வல்லமையும் காட்டி யுத்தம் செய்யலை. அர்ஜுனா, என்னவாயிற்று உனக்கு? பீஷ்மரையும் துரோணரையும் வெல்வேன் என்றாயே, அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறார். உற்சாகம் அடைந்த அர்ஜுனன் தனது ஒரு அம்பால பீஷ்மரின் வில்லம் முறிக்கிறான். பீஷ்மர் வேறு அம்பை எடுத்து எட்டு திசையிலும் அர்ஜுனன் மீது அம்புகளை செலுத்தி மறைந்தார். பல அம்புகள் அர்ஜுனன் மேல பாயுது. ஆனா அர்ஜுனனோட திறமை இயல்பாய் இல்லாததை கிருஷ்ணர் உணர்றார். அர்ஜுனனை பார்த்து, பாட்டனார் மீது வைத்த பாசத்தின் விளைவா ஒருவேளை இப்படி செய்கிறாயா அப்படின்னு சொன்ன கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்லிருந்து கீழே இறக்கிவிட்டார். கிருஷ்ணர் கையில சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு தானே ஆயுதம் ஏந்தி பீஷ்மர் அளிக்க தீர்மானம் பண்ணினார். பேராற்றல் படைத்த சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணர் கையில் ஏந்தினார். பாண்டவர் படைகளை அழித்து கொண்டிருந்த பீஷ்மரை நோக்கி கிருஷ்ணர் விரைந்து சென்றார். யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அங்கு திடீர்னு காட்சி மாறுது. கிருஷ்ணருடைய சக்கரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. பீஷ்மர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கிருஷ்ணரை பார்த்து பீஷ்மர், என்னை அழித்து தள்ளிவிடுங்க, நான் உயிரோடு இருந்தால் பாண்டவ படைகள் ஒரு பகுதியும் மிஞ்சாது, அதுவே என் தீர்மானம். தாங்கள் என்னை அழித்தால் அது என்னோட பாக்கியம்
அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கிருஷ்ணரை பார்த்து வணங்கி புகழ்ந்து தோத்திரம் செய்து இறஞ்சினார். அர்ஜுனன் கிருஷ்ணனோட இந்த செயலை கண்டு மனம் பதறான். ஓடோடி கிருஷ்ணனோட காலை பிடித்து, நீங்கள் ஏன் ஆயுதம் ஏந்தனும், நீங்கள் ஆயுதம் ஏந்தி போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்னை உற்சாகப்படுத்த இந்த செயலை செய்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய வல்லமை முழுவதையும் இப்பொழுது யுத்தத்தில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு உறுதி சொல்கிறான். சினம் வேண்டா அப்படின்னு கேட்டுக்கிறான். கிருஷ்ணரோட ஆவேசம் தணிந்தது. அர்ஜுனன் கிருஷ்ணங்கிட்ட, நீங்கள் தேரில் ஏறிக்கொள்ளுங்க, ஏன் கடமையை நான் செய்கிறேன், என்னை எதிர்ப்பவர்கள் இன்று மடிந்தார்கள் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணர் தேரில் ஏறி மீண்டும் சாரதியாக உத்தியோகத்தை கையில் எடுத்துக்கிட்டார். அர்ஜுனன் கடுமையான போரை மேற்கொள்கிறான். அவனோட காண்டிபம் இடியென முழங்குது. யானைகள் சாயுது, குதிரைகள் வீழுது, காலாட்படையினர் சரிந்து விழுறாங்க. ஆவேசத்தோடு அர்ஜுனன் போர் புரிந்தான். அவனை எதிர்த்து நின்ற பாட்டனாருக்கு அவன் செயல் பரம திருப்தியை உண்டு பண்ணுது. போர் வீரர்கள் அர்ஜுனனுடைய வீரத்தை பார்த்து திகைத்து நிற்கிறாங்க. அன்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு 16,000 தேர்ப்படை வீரர்கள் அர்ஜுனனால் துடைத்து தள்ளப்பட்டாங்க. இந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு யானைகளும் குதிரைகளும் காலாட்படைகளும் அழிந்தது. சூரிய அஸ்தமனம் ஆயிற்று. 3rd யுத்தம் முடிவுக்கு வருது. அன்று இரவெல்லாம் இரு கட்சிக்காரர்களும் அர்ஜுனனுடைய வீரத்தை பற்றியே பேசிக்கொண்டு இருக்காங்க. 4th பீஷ்மர் தம்முடைய சேனைகளை வியாழம் என்ற வியூகத்தில் அமைக்கிறார். 5 பனைகளை அடையாளமாக உடைய கொடியுடன் பீஷ்மர் போர் புரிந்தார். அனுமனை சின்னமாக கொண்ட கொடியுடன் அவ்வனுமனின் பேராற்றலோடு அர்ஜுனன் போரிட்டான். அர்ஜுனனோட பையன் அபிமன்யு கூட பூரி சிரவசு, அஸ்வத்தாமன், சல்லியன் ஆகியோர் எதிர்த்து போர் புரிகிறாங்க. அர்ஜுனனுக்கு ஏற்ற மகனாக அவன் போர் புரிந்ததை பார்த்த போர் வீரர்கள் பெரும் வியப்படைகிறாங்க. பாண்டவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்த திஸ்வத்யுமனன் சால்வனுடைய மகனின் தலையை இரண்டா பிளக்கிறான். அதை முன்னிட்டு எதிரியின் படைகளில் பெரும் குழப்பம் ஏற்படுது. பீஷ்மரும் அர்ஜுனனும் பராக்கிரமத்தோட போர் புரிகிறாங்க. மற்றொரு இடத்துல பீமனிடம் துரியோதனனும் அவனது தம்பிகளும் வீர ஆவேசத்தோட சண்டையிடுறாங்க. துரியோதனனுடைய தம்பிகள் 8 பேரை பீமன் கொல்றான். தன் கதையால யானைகளை வீழ்த்துறான். பீமனுடைய மைந்தனாகிய கடோத்கஜன் சென்ற இடங்கள் எல்லாம் எதிரிகளின் படைகளை துடைத்து தள்ளுறான். அவன் புரிந்த பயங்கர போர் எதிரிகளை நடுங்க செய்தது. துரியோதனனின் வீரர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. பல பேர் மாண்டு போகிறாங்க. சூரியன் அஸ்தமனமாகுது. 4th யுத்தமும் முடிவுக்கு வருது. 4th போர் முடிவில் துரியோதனனோட 8 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த செய்தி கேட்டு காந்தாரி துடிச்சு போனான். திருதராஷ்டிரனும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டான். அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரன் சஞ்சயங்கிட்ட, நாள்தோறும் நீ எனக்கு யுத்தத்தில் நடக்கும் செய்திகளை எடுத்து சொல்கிற, யுத்தம் செல்லும் போக்கில் போனா என் மகன் எவ்வாறு வெற்றி பெற போகிறான், இன்று என்னோட மகன்கள் 8 பேரை பீமை கொன்னுட்டான், இது எனக்கு கலக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சஞ்சயன், உண்மையை எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன், இந்த விபத்தை நீங்களாவே வரவழைத்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்கிறான். 4th போர் முடிவில் இரவில் துரியோதனன் ரொம்பவே துன்பத்தில் மூழ்கியவனாக இருந்தான். அவனால் தூங்கவே முடியல. பீஷ்மருடைய கூடாரத்துக்கு போகிறான். பீஷ்மர்கிட்ட போன துரியோதன, நீங்களும் துரோணரும் கிருபரும் இருந்தும் என் தம்பியர் 8 பேர் இறந்திருக்காங்க, பல வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க, பாண்டவர்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு வருத்தத்தோடு கேட்குறான். அதுக்கு பீஷ்மர், இது குறித்து பல முறை உங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், போரில் பாண்டவர்களே வெற்றி பெறுவார்கள், நீ தோல்வி அடைவாய், பாண்டவர்களுடன் சமாதானமாக போவதே நன்றி என பல முறை வற்புறுத்தி சொல்லியிருக்கேன். பாண்டவர்களிடம் நீ வைத்திருக்கும் பகையும் அநீதியும் உன்னை கீழ்நிலைக்கு இழுத்து செல்லுது. பாவி ஒருவனை மண்ணுலகம் விண்ணுலகம் ஒன்று கூடினாலும் காப்பாற்ற முடியாது. பாண்டவர்கள் தர்மத்தில் இருந்து இமி அளவும் பிசகாதவர்கள். ஆகையால் கிருஷ்ணன் அவர்களை காப்பாற்றிட்டு வர்றான். எங்கு கிருஷ்ண இருக்கானோ அங்கு தர்மம் இருக்கு, எங்கு தர்மம் இருக்கோ அங்கு வெற்றி இருக்கு. கிருஷ்ணனோ நாராயணனுடைய அவதாரமூர்த்தி. உலகில் உள்ள கயவர்களை எல்லாம் அழித்து தள்ள அவன் தீர்மானிச்சிருக்கான். நீ புரிந்துள்ள பாவ செயலின் விளைவிலிருந்து நீ தப்பித்து கொள்ள மாட்டாய், இது உண்மை. பாண்டவர்களுடன் நீ சமாதானம் செய்து கொள், இல்லையேல் நீயும் அழிந்து போவாய். இப்பொழுதும் கூட நிலைமை தலைக்கு மேல் போயிடல, நீ தீர்மானித்தால் உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. துரியோதன சிறிது நேரம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தான். பிறகு
அவருடைய கூடாரத்தை விட்டு அங்கிருந்து கிளம்புறா. இரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் வரல. ஆனால் தன்னைத்தானே திருத்தி அமைத்து கொள்ளும் எண்ணமும் அவனுக்கு வரவே இல்லை. ஐந்தாம் நாள் யுத்தம் தொடங்குது. பீஷ்மர் தன்னோட சேனைய மகர வியூகத்தில் அமைக்கிறார். வியூகம் வடிவத்தில் முதலைய போல இருக்கு. அதை எதிர்த்து திஷ்டத்யூமனன் தனது சேனைய சியோன் வியூகத்தில் அமைக்கிறான். வியூகம் வடிவத்தில் பருந்து போல இருக்கு. அன்றைக்கு நிகழ்ந்த யுத்தத்திற்கு சங்குல யுத்தம் அப்படின்னு பேரு. அத்தனை பேரும் அவன் அவனுக்கு ஏற்ற எதிரியை தாக்கி போர் புரிவது சங்குல யுத்தம் ஆகும். யுத்தம் ஆரம்பிக்கும் போது துரியோதனன் துரோணரை பார்த்து, குருவே, நீங்கள் பாண்டவர்களை கொல்லும் செயலில் ஈடுபடுங்க, உம்மையும் பீஷ்மரையும் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு துரோணர், பாண்டவர்களிடம் பகை வேண்டாம் என ஏற்கனவே பலமுறை சொல்லியும் நீ கேட்கல, ஆயினும் என்னால் இயன்ற அளவு போரிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் ஆயிரக்கணக்கான வீரர்களை வீழ்த்திறா. அவனை எதிர்த்து பாய்ந்தவர்கள் சுடர்விட்டு எரியும் தீயில பாய்ந்த விட்டில் பூச்சிகள் போல மடிகிறாங்க. யுத்தத்தில் பல ஆயிரம் பேர் மாண்டாங்க. சாத்யகியும் பீமனும் துரோணரோட சண்டையிட அர்ஜுனன் அஸ்வத்தாமன் கூட போரிடுறான். அபிமன்யு துரியோதனனின் மகன் லட்சுமணனோட போரிடுறான். சூரியன் மறைய அன்றைய போர் முடியுது. பாண்டவ மற்றும் கௌரவர்களின் சகோதர இழப்பின்றி அன்னைக்கு யுத்தம் முடியுது. ஆறாவது நாள் போரில் திஷ்டத்யூமனன் தன்னோட சேனையை மகர வியூகத்தில் அமைக்கிறான். பீஷ்மர் கிரௌஞ்ச வியூகத்தில் அமைக்கிறார். ஒருவரோட ஒருவர் போர் புரிந்தனர். பீமன் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக போர் புரிகிறான். பகைவர்களை கொன்று குவிக்கிறான். யானைப்படைகள் இவன் ஆற்றல் கண்டு மிரண்டு ஓடுது. குதிரைப்படைகள் தெரிச்சு ஓடுது. பீமன் தன் கையில் இருக்கும் கதாயுதத்தை சுழற்றும் வேகமும் அதிலிருந்து எழுந்த ஓசையும் பலராமனின் சீடன் என்பதை நிரூபித்தது. பீமனின் கதாயுதம் ஒவ்வொரு முறை நிலத்தில் மோதும் போதும் நிலமே அதிருது. இதை கண்ட கௌரவ படைகள் அச்சத்தோட உச்சியில் இருக்காங்க. அவன் ஆற்றலும் போர் வெறியும் அன்று எல்லையற்று இருந்தது. பீமனை பார்த்த பீஷ்மர் துரோணர் கிருபர் அனைவரும், இப்படியும் ஒருத்தன் போர் செய்ய முடியுமா அப்படின்னு மனதுக்குள்ள பீமனை பற்றி பெருமையாக நினச்சிக்கிட்டாங்க. துரோணர் இவன் என் சிஷ்யன் என்று கூற அதுக்கு பீஷ்மர் அவன் என் பேரன் என்று பெருமை கொண்டார். இடையில கிருபரோ, உங்கள் அனைவருக்கும் முன்பே நான் தான் குலகுரு, ஆகையினால அந்த பெருமை என்னதான் சேரும் அப்படின்னு போர்க்களத்தில் மூவரும் நகைத்து கொண்டாங்க. பின்பு அவனும் தங்கள் எதிரணியில் ஒருவன் என்பதை உணர்ந்து மீண்டும் ஆயுதம் ஏந்தி போரத் தொடர்றாங்க. துரியோதனன் பீமனுடன் போர் புரிய நெருங்கிறான். அதை கண்ட பீமன், துரியோதனா, நீ இங்குதான் இருக்கையா? உன்னை போர்க்களம் எங்கும் தேடி அலைந்தேன். இன்றுடன் உன் வாழ்வு முடிந்தது அப்படின்னு சொல்லி அவன் தேர்கொடியை அறுத்து தள்ளுறான். இருவருக்கும் பெரும் போர் மூழுது. இருவரும் தங்களின் கதாயுதத்தால் சண்டை போடுறாங்க. கதாயுதங்களின் சத்தம் இடி என ஒலிக்குது. இருவரின் கதாயுதங்களில் இருந்து வந்த நெருப்பு பொறிகள் பகல் மின்னல் போல தெரிக்குது. பீஷ்மரும் பாண்டவர்களோட படைத்தளபதியான திஷ்டத்யூமனும் நேருக்கு நேர் போரில் சந்திக்கிறாங்க. வில்வித்தையில் தன் குருவையே தோற்கடித்தவர் பீஷ்மர் என்பதால் அவரின் ஆற்றல் என்ன என்பதை திஷ்டத்யூமன் நல்லா அறிவான். சாமர்த்தியமாக அவரை தாக்காமல் அவருடைய அனைத்து தாக்குதல்களையும் தடுத்து பீஷ்மரை சோர்ந்து போக வைத்தான். அர்ஜுனனும் துரோணரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அர்ஜுனனை பார்த்து துரோணர், அர்ஜுனா, நீ என்னை வென்றால் அதனால் பெருமை எனக்குத்தான். தயங்காமல் உன் அம்புகளை செலுத்து. இது உனக்கும் எனக்கும் நடக்கும் போர் அல்ல, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் போர். வீழ்வது நானாக இருப்பினும் வெல்வது தர்மமாக இருக்க வேண்டும். நான் என் ஆற்றலை குறைத்து யுத்தம் செய்ய மாட்டேன். என் முழு ஆற்றலுடன் போர் செய்வேன். என்ன, நீ இந்த போரில் ஜெயிச்சேனா நீ வில்லுக்கு விஜயன் என்று பெயர் பெறுவாய். வில்லுக்கு விஜயன் என்ற புகழ் உன்னை சேரட்டும் அப்படின்னு ஆசி வழங்குறார். குருவின் ஆசியோட அம்புகளை செலுத்துகிறான் அர்ஜுனன். அம்புகள் காற்றை கிழித்து கொண்டு பாயுது. அக்னி மற்றும் வாயு அஸ்திரங்களை செலுத்தினான். துரோணரும் அதற்கு ஈடாக போர் புரிகிறார். இருவரின் ஆயுதங்கள் தீர்ந்து போகும் நிலையில் ரெண்டு பேரும் சோர்ந்து போகிறாங்க. கிருஷ்ணர் அர்ஜுனங்கிட்ட, இன்று நீ புரிந்த யுத்தம்தான் துரோணரின் தலைமை சீடன் என்பதை உலகுக்கு தெரிவித்தது அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுக்கிறார். நகுலனும் சகாதேவனும் காலாட்படைகளை சிதறடிக்கிறாங்க. நகுலனின் வால் சுழற்சியும் சகாதேவனின் ஈட்டியும் போர்க்களத்தில் புயலை உருவாக்குது. அன்றைய போரில்
சகாதேவன் வீசிய ஈட்டிகளின் எண்ணிக்கை 17,485. ஆறாம் நாள் போரில் பாண்டவர்களின் கை ஓங்கி இருந்தது. அர்ஜுனன், துரோணர், பீமன், துரியோதனன், பீஷ்மர், திஷ்டத்யூமனன், நகுலன், சகாதேவன் என எல்லாரும் சோர்ந்திருக்கிற நிலையில் சூரியன் அஸ்தமிக்குது. ஆறாம் நாள் போரும் முடிவுக்கு வருது. ஏழாம் நாள் யுத்தத்திற்கு அனைவரும் தயாராகிறாங்க. ஆறாம் நாள் போரில் சோர்வடைந்த துரியோதனன் அடுத்த நாள் காலை பீஷ்மரிடம் முறையிடுறான். எனது அச்சமும் சோர்வும் என்னை விட்டு அகலலை, உங்கள் உதவி இல்லாமல் நான் எப்படி வெற்றி பெறுவேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். பீஷ்மர், என்னால் முடிந்த அளவுக்கு போர் செய்து கொண்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நகுலனும் சகாதேவனும் சேர்ந்து சல்லியனை எதிர்த்து போரிடுறாங்க. சல்லியன் வில்வித்தையிலையும் போர் முறைகள்லையும் தேர்ந்தவன், தேரோட்டத்தில் வல்லவன். சல்லியனை சாய்க்க நகுல சகாதேவ சகோதரர்கள் கடுமையாக போரிடுறாங்க. சல்லியனும் துரிதமாக தன்னோட ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். சகாதேவன் தன் ஈட்டியால் சல்லியனின் தேரை தாக்குறான். அவன் ஈட்டி பாய்ந்து வருவதை கண்டு சல்லியன் குதிரைகள் மிரண்டு தடுமாறி ஓட அவைகளை அடக்கிறான் சல்லியன். நகுலனோ தன் வாள் திறமையால் சல்லியனின் வில்லை வென்றான். சகாதேவனை சல்லியனின் அம்புகள் தாக்காதவாறு தன் வாள் சுழற்சியால் அவற்றை தடுக்கிறான். சல்லியன் தன் இரு மருமகன்களின் போர்த்திறமையை கண்டு வியக்கிறான். இறுதியில் மூவரும் சோர்ந்து போகிறாங்க. சல்லியன் மயங்கி நிராயுதபாணியாக தன் தேரில் சாயிறான். தர்மத்தின்படி சல்லியனை கொல்லாமல் உயிர் வாழ விட்டனர் நகுல சகாதேவ சகோதரர்கள். கடுமையாக இருந்த ஏழாம் நாள் போர் சூரியன் மறைய முடிவுக்கு வந்தது. அத்தனை போர் வீரர்களும் போராடி களைத்து போய் இருந்தாங்க. அன்று இரவு கிருஷ்ணனின் புல்லாங்குழல் வேணுகானம் அனைவருக்கும் அமைதியையும் ஆறுதலையும் கொடுத்தது. அன்று கௌரவர்களுக்கு நடந்த இழப்புகளை அடுத்த நாளில் சரி செய்ய வேண்டும், பாண்டவர்களின் படைகளை சிதறடிக்க வேண்டும் என்று கௌரவர்கள் ஆலோசித்து முடிவு செய்கிறாங்க. எட்டாம் நாள் பீஷ்மர் தன்னோட சேனைகளை ஊர்மி வியூகத்தில் அமைக்கிறார். அது கடல் போல பெரிதாக காட்சியளிக்குது. பீஷ்மருக்கு போட்டியாக தன் படையின் சிறந்த வீரர்களின் தொகுப்பை கொண்டு சிறுங்கடக வியூகத்தை திஷ்டத்யூமன் வகுக்கிறான். அது பார்க்க இரண்டு கொம்புகள் போன்று காணப்பட்டது. மிகவும் வலுவான இந்த வியூகம் பகைவரின் வியூகம் எதுவாக இருந்தாலும் அதை சிதற செய்யும் ஆற்றல் உடையது. அர்ஜுனனும் திஷ்டத்யூமனும் வியூகத்தின் தளப்பகுதியில் நிற்கிறாங்க. தர்மர், சிகண்டி, அரவான் இடதுபுறத்திலும் பீமன் மற்றும் கடோத்கஜன் வலதுபுறத்திலும் இருந்தாங்க. நகுல சகாதேவ சகோதரர்கள் அபிமன்யு, துருபதன் ஆகியோர் வியூகத்தின் பின்புற சுவராக இருக்காங்க. அரவான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட களபலி ஆகும்போது ஒரு வரம் பெற்றிருந்தான். பாண்டவர்களுக்காக களபலி ஆனாலும் போர்க்கள காட்சிகளை சில நாட்களாவது பார்க்கணும் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டு பெற்ற வரத்தின்படி போர்க்களத்தில் நின்று காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மாய வித்தைகள் தெரிந்தவன். மாய தோற்றங்கள் பலவற்றை எடுத்து அவனும் போரில் குதிக்கிறான். கௌரவ படையுடன் கடுமையாக போரிடுறான். பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்த போது வேத்ரிய வனத்தில் தங்கியிருந்தாங்க. அந்த வனத்தில் வசித்த மக்களை அங்குள்ள பகாசுரன் என்பவன் நாளுக்கு நாள் ஒருவர் விதமாக விருந்தாக உண்டான். ஒரு முறை பீமன் தாங்கள் தங்கியிருந்த வீட்டில் உள்ள இளைஞனுக்கு பதிலாக சென்று பகாசுரனை கொன்னுட்டான். அவனது தம்பி அலம்புசன் தன் சகோதரனை கொன்ற பீமனை பழிவாங்க துரியோதனன் கூட இணைஞ்சிருந்தான். அவனுக்கும் அரவானுக்கும் அன்று கடும் போர் நடக்குது. அரவான் நாக வடிவத்தில் அவன் கூட போர் புரிகிறான். நாக வடிவான அரவானை எதுவும் செய்ய முடியாததால் மாயையில் சிறந்த அலம்புசன் கருட வடிவம் எடுக்கிறான். கருடனை கண்டால் நாகம் அஞ்சுவது இயற்கைதான. அரவான் அதிர்ச்சி அடைகிறான். தன் பலத்தை எல்லாம் இழந்து நின்ற வேளையில் இதுதான் சமயம் என அவனை வாளால வெட்டி வீழ்த்திறான் அலம்புசன். அரவானின் மரணம் கௌரவ சேனைக்கு புதிய ஆற்றலை தருது. அரவான் மடிந்தான். அலம்புசன் வாழ்க, துரியோதன மாமன்னர் வாழ்க அப்படிங்கிற கோஷத்தோட பாண்டவ படைகளை உக்ரத்தோட தாக்குறாங்க. தாய் வேறானாலும் சொந்த தம்பியாகவே அரவானை பாவித்தவன் அபிமன்யு. அவன் அரவானோட மரணம் கண்டு கலங்கி நிற்கிறான். கண்களில் வெள்ளம் பொங்கியது. அதுவே கோபத்தால் கனல் நீராக மாறுது. அவன் ஆர்ப்பரித்து போரிட கௌரவ படைகள் மீது அம்புகளை வாரி இறக்கிறான். ஆர்ப்பரித்த கௌரவ படைகளும் அவர்களுக்கு தலைமை தாங்கிய பல நாட்டு மன்னர்களும் ஏராளமாக மண்ணில் சாயறாங்க. தம்பி மகனான அரவான் இறந்ததை கண்ட பீமனும் கூட்டத்துக்குள்ளே புகுந்து
பலரையும் தூக்கி வீசி கொன்று ஆவேசத்தை வெளிப்படுத்துகிறான். அரவான் மரணத்துக்கு பழிக்கு பழியாக எப்படியாவது துரியோதன படையின் முக்கியஸ்தர்கள் சிலரை அழித்தே தீர்வது அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு முன்னேறான். அவனோட முன்னேற்றத்தை கண்ட துரியோதனன் தன் தம்பிமார்களுடன் அவனை எதிர்க்க ஆவேசத்தோடு ஓடி வர்றான். சற்றும் தாமதிக்காம கன நேரத்தில் தன் வில்லை வளைத்து பீமன் அம்புமலைய பொழிந்தானே உள்ளேயோ ஆ என்ற சத்தத்தோட 7 பேர் சாயறாங்க. துரியோதனன் இப்படி நடக்கும்னு கனவுல கூட நினைக்கல. ஏற்கனவே நடந்த போர்ல 8 தம்பிமார்களை இழந்திருந்தாவன் நொடி பொழுதுல 7 பேரை இழந்தான். குண்டலபோசன், தீர்க்க நயனன், குண்டலன், குண்டலதாரன், திம்மவாகு, கனகத்வஜன், அனாதியக்கன் ஆகியோர் தான் அவங்க. துரியோதனன் திகைத்து நின்ற வேளையில இன்னைக்கு நீயும் அழிந்து போவ அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா போரிடுறான். துக்கத்துல இருந்த துரியோதனனால பீமனை சற்றும் எதிர்க்க முடியல, அவன் தோற்று ஓடுறான். இத்தோடு அன்னைக்கான போர் முடியுது. படைகள் தங்கள் இருப்பிடம் திரும்பி வர்றாங்க. அன்னைக்கு இரவுல அரவானின் மரணம் பற்றிய பாண்டவர்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்க. கிருஷ்ணர் அவர்களை தேற்றுறார். பாண்டவ செல்வங்களே, அரவான் ஏற்கனவே தன்னை காளிக்கு பலியிட்டு இறந்து போனவன். அவன் கேட்ட வரத்தால போர்க்கள காட்சிகளை காணும் பாக்கியத்தை கொடுத்தேன். அவன் விதி முடியும் நேரம் வந்துவிட்டது. அதனால் அவனுக்கு ஆக்ரோஷத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன். இறந்தவன் மீண்டும் இறந்தது பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு பாண்டவர்களை தேற்றுறாரு. இதுபோல கௌரவர்களின் பாசறையில துரியோதனன் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான். தன் மன ஆறுதலுக்குரியவன் நண்பன் கர்ணனே என்பதால அவனை அழைத்து வர உத்தரவிட்டான். கர்ணனிடம், நண்பா, பார்த்தாயா, நமது சகோதரர்கள் பலரை கொடிய பீமன் கொன்றுட்டான். பீஷ்மரும் துரோணரும் இருக்கும் நமது படையை நினைத்தாலே வெட்கமா இருக்கு. அவர்களால் போர் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிலையில என்னை காக்கும் கருணைக்கடல் நீ மட்டும்தான். என்னை காப்பாற்று, நம் தேசத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்றான். கர்ணனுக்கு ஆவேசம் அதிகமாகுது. நண்பா, இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன லாபம்? அன்று படைகளை பிரித்த போது என்னை ஒரு கடைநிலை பணியான அர்த்தரத சேனாதிபதியாக்கி உத்தரவிட்டாரே பீஷ்மர். அப்பொழுது அவையில் இருந்த நீ அடக்கமாகத்தானே இருந்தாய். மேலும் யாரை நீ நம்பினாயோ அந்த பீஷ்மரே உன்னை காப்பாற்றுவார். நான் ஏற்கனவே சொன்னபடி பீஷ்மர் களத்துல என்று தோற்று ஓடுகிறாரோ அடுத்த கணமே நான் முன்னருகில் இருப்பேன். உன்னை காப்பாற்றுவேன். கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் கொள்வேன். அது வரைக்கும் என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். துரியோதனனை பயம் கவி கொண்டது. கர்ணன் தன்னிடம் சொன்னது அப்படியே பிதாமகர் பீஷ்மர்கிட்ட சொல்லி வரும்படி தம்பி துச்சாதனனை அனுப்பி வைக்கிறான். துச்சாதனனும் அதையே செய்ய பீஷ்மர் சிரிக்கிறார். ஒன்றை சொல்றேன் கேள் துச்சாதனா, நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை கர்ணன் பலரை கொன்றாலும் அர்ஜுனனை அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, பீமன் வல்லவன், பலசாலி. நீங்கள் திரௌபதியை துகில் உரித்து அவமானம் செய்தது 6 வடுவா அவன் மனசுல பதிஞ்சிருக்கு. அதுக்கு அவன் உங்களை பழிவாங்கியே தீருவான். இதுதான் நடக்க போகுது. நாளை 9ஆம் நாள் போர். நாளை மட்டுமே நான் உங்கள் படையில் இருப்பேன். 10ஆம் நாள் போரில் நான் இறந்து போவேன். என் ஆயுள் முடியும் நேரம் வந்துவிட்டதை நான் அறிவேன். அதன் பிறகு கர்ணனோ வேறு பலசாலியோ உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. துச்சாதனன் அவர்கிட்ட விடைபெற்று குழம்பிய மனதோடு கிளம்பிட்டான். மறுநாள் காலை 9ஆம் நாள் விடியல் போர் தொடங்குது. பீமன் ஆக்ரோஷத்தோட களத்தில் புகுறான். அரவானை கொன்ற அசுரன் அலம்புசனை இன்னைக்கு கொன்னே தீரணும் அப்படிங்கிறதா அவனோட இலக்கு. அந்த ஆவேசத்துடன் களத்தில் இறங்கியவன், ஏ அலம்புசார், அரவான் ஏற்கனவே களபலியானவன். செத்த பாம்பை அடித்துவிட்டு நீ வீரம் கொண்டாடுகிறாயா? உங்கள் பாசறையில் நேற்று அரவானை கொன்றதற்காக உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்களாமே கௌரவர்கள். அட மடையனே, வா என்னோடு போர் புரி. என்னை ஜெயித்தால் நீ பலசாலின்னு நான் ஒப்புக்கிறேன். வா சண்டைக்கு அப்படின்னு அவனோட உணர்வுகளை தூண்டி விடுறான். அசுரனாகிய தன்னை மானிடனான ஒருவன் வம்பு கிழுக்கிறானே அப்படின்னு ஆவேசப்படுறான் அலம்புசன். அப்பொழுது அசுரன் அலம்புசன் மிகப்பெரிய பாறை ஒன்றை தூக்கி பீமன் மீது வீசுறான். அதை அபிமன்யு தன்னோட அம்புகளால் தடுத்து நிறுத்தி பொடி பொடியாக்குறான். அபிமன்யுவோட இந்த வீரம் கண்டுகளித்த பீமன் இன்னும் ஆக்ரோஷமாக போர் புரிகிறான். அலம்புசன் மீது தன் கையில் இருந்த வேல்கம்பு ஒன்றை எடுத்து எறிகிறான். அலம்புசன் இறக்கவே அவனுடன் இருந்த அசுர வீரர்கள் பயந்து சிதறி ஓடுறாங்க. பீமன் அவர்கள் ஒருவர் விடாமல் கொன்றதுடன் துரியோதனனின் ஆதரவாளர்களான வடதேசத்து அரசர்கள் பலரை கொன்று தீர்க்கிறான்.
அலம்புசனின் இறப்பு கௌரவர்களுக்கு ஈடு செய்ய முடியாததாக அமைஞ்சிருச்சு. பீமனால் அன்றைய போரில் தனது படைக்கு பெரும் இழப்பு வந்ததை கண்ட பீஷ்மர் ஆவேசம் அடைகிறார். பெரும் கோபத்தோட பாண்டவர் படையுடன் போர் நடத்துகிறார். பீஷ்மரின் அம்பு மலைக்கு யாரால் பதில் சொல்ல முடியும்? பாண்டவ படையிலும் பேர் இழப்பு ஏற்படுது. பீஷ்மரின் ஆவேசம் கண்ட சிகண்டி அவர் எதிரே வந்தான். இந்த சிகண்டி யார்னா, பீஷ்மர் தன் தம்பி விசித்திர வீரியனின் திருமணத்துக்காக காசிராஜனின் புத்திரியான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகியோரை கடத்தி வந்தார் அல்லவா. அவங்கள அம்பா சாலுவன் என்பவனை காதலித்ததால அவளை அவனிடமே அனுப்பினார். ஒரு ஆடவனால கடத்தப்பட்ட உன்னை நான் ஏற்க மாட்டேன்னு சாலுவன் அம்பாவை புறக்கணிக்க அவ மீண்டும் பீஷ்மர்கிட்ட தன்னை மணந்து கொள்ள வேண்டாம். இதுக்கு பீஷ்மர் மறுக்கவே பரசுராமர் மூலம் முயற்சி செஞ்சா எல்லா முயற்சியும் வீணாகவே பிற்காலத்துல நடக்கும் போர்ல நான் உன்னை கொல்லும் பாக்கியம் பெறுவதற்காக தவம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்தா. அந்த தவத்தின் பலனாய் சிகண்டி என்ற பெயர்ல பாஞ்சாள தேசத்து அரசன் யாகசேனனுக்கு ஆணும் பெண்ணும் அல்லாத அரவாணியா பிறந்திருக்கா. சிகண்டி தன்னை எதிர்த்தால் நான் அம்பெடுக்க மாட்டேன் அப்படின்னு பீஷ்மர் ஏற்கனவே கிருஷ்ணங்கிட்ட சொல்லியிருந்தார். அரவாணிகள் போன்ற பலமற்றவர்களை எதிர்ப்பது தன் வீரத்துக்கு இழுக்கு அப்படின்னு அவர் கருதுகிறார். இந்த சமயத்தை தான் கிருஷ்ணர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சிகண்டியை முன்னால் அனுப்பும்போது பீஷ்மர் அம்புகளை கீழே போட்டுட்டார். அந்த சமயத்தில் அர்ஜுனனை கொண்டு பீஷ்மரை கொள்வது கிருஷ்ணரோட திட்டம். நினைத்தது போலவே நடந்தது. சிகண்டி தன்னை எதிர்த்ததும் பீஷ்மர் அம்புகளை கீழே போட்டார். ஆனால் எதிர்பாராத விதமாக துச்சாதனன் சிகண்டி கூட போர் செய்ய வந்துட்டான். அவனது வீரத்துக்கு முன்னால் சிகண்டி எடுபடாமல் போயிட்டான். ஆயுதங்களை இழந்து ஓடியே போயிட்டான். இதையடுத்து மீண்டும் வில்லெடுத்த பீஷ்மர் பாண்டவ படைகளை குறிவைத்தார். மத்திய தேசத்தை சேர்ந்த சாதானிகன் என்பவன் பாண்டவர் படையில பெரும்புள்ளி. அவனை அன்று பீஷ்மர் கொன்றார். அத்துடன் அன்றைய போர் நிறைவடைந்தது. 10ஆம் நாள் போர் மிக முக்கியமான ஒன்று. இந்த நாளில் தான் பீஷ்மர் தனது உயிர் போகும் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்லியிருந்தார். எனவே சிகண்டியை அன்றைய தினத்தில் மீண்டும் பயன்படுத்த முடிவெடுத்தார் கிருஷ்ணர். அன்று பீஷ்மர் ஒரு முடிவோடு தான் வந்திருந்தார். ஒன்று, நாம் இருக்கணும், அது நடக்காத காரியம். ஏன்னா அங்கே பரமாத்மா இருக்கார். பரமாத்மாவை வெல்பவன் இந்த உலகத்தில் யார்? பகவான் கிருஷ்ணர் பல மாயைகளை செய்து நம்ம கொன்று விடுவார். அதே நேரம் நம்மால் முடிந்த அளவுக்கு பாண்டவ படையின் வலிமையை குறைத்து விடணும். இதுவே பீஷ்மரோட முடிவு. அதன்படி அன்று பீஷ்மர் செய்த போற வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. அவரது பாணங்களுக்கு உருண்ட தலைகள் இத்தனை என்று வர்ணிக்கவே முடியாது. அர்ஜுனனின் உடலை மட்டுமல்ல, ஒரு போர் சாரதி என்ற முறையில் பகவான் கிருஷ்ணரின் நீல நிற உடலையும் அவர் சிவனைப் போல செந்நிற மேனியாக்கிட்டார். பகவான் தன் உடல்ல ரத்தம் வழிய தேரோட்டி கொண்டு இருந்தார். பகவான் நினைத்தால் ஒரு நொடியில அவரை அழித்திருக்க முடியும். ஆனாலும் அவர் நியாயஸ்தர். தன் பக்தனின் உயிரை எடுக்க போறோம் என்றால் அவனுக்குரிய பங்களிப்பை அவர் கொடுத்தாகணும். எனவே பீஷ்மர் விட்ட பானங்களை புஷ்பமாக கருதி அவர் ஏற்றார். பின்னர் பீஷ்மருக்கு உரிய நேரத்தை அவருக்கு அளிக்க எண்ணி சிகண்டிய மீண்டும் அவர் முன்னால் நிறுத்தினார் கிருஷ்ணர். சிகண்டி, இன்றைய போருக்கு நீயே தளபதி, பீஷ்மர் மீது பாணங்களை விடு அப்படின்னு பகவான் சொல்றார். சிகண்டி வில்லெடுக்கவே பீஷ்மர் தன் அம்புகளை கீழே போட்டுவிட்டு அவன் முகத்தை கூட பார்க்காமல் தலை குனிந்து தேர்ல நிற்கிறார். அப்பொழுது முந்திய நாளில் நடந்தது போலவே துச்சாதனன் மின்னல் வேகத்தில் பறந்து வர்றான். சிகண்டியுடன் கடுமையாக மோதுறான். சிகண்டி அப்பொழுதும் பின்வாங்கிறான். இதை பயன்படுத்தி பீஷ்மர் மேலும் பலரை கொள்றார். சிகண்டியை மீண்டும் வரவழைத்த அர்ஜுனன், சிகண்டி நீ கலங்காதே, அம்பை பீஷ்மர் மீது விடு, உன்னை யாரும் அழிக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனன் ஊட்டிய தைரியத்தால் சிகண்டி மீண்டும் பீஷ்மர் முன்னால் வந்து அம்புகளை விட்டான். அப்பொழுது பீஷ்மர் தன் ஆயுதங்களை கீழே போடவே அர்ஜுனன் தன் பாணங்களை அவர் மீது தொடுத்தான். ஒரு அரவாணியின் கையால் இறப்பதை விட வீரத்தில் உலகமே போற்றும் தன் மாணவன் கையால் இறப்பதை பீஷ்மர் பெருமையாக கருதுகிறார். அவரது உடல்ல அம்புகள் தைத்தது. அவர் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். அப்பொழுது கிருஷ்ண பகவான் சங்கொலி எழுப்புறார். அதன் பெரும் ஓசையில் பூமியே நடுங்குது. காரணம் இல்லாமல் கடவுள் காரியம் எதையும் செய்கிறதில்லை. கிருஷ்ண பகவான் சங்கொலி
போர் வீரர்களுக்கு கிளியை ஏற்படுத்தியது. அதிபயங்கர சப்தமாய் ஒலிக்க பீஷ்மரின் காதில் அது தேனா பாய்ந்தது. உயிர் போகும் தருணத்துல மனிதனுக்கு பயம் ஏற்படுவது இயற்கையே. எப்படி உயிர் போகிறதோ அதுக்கு தகுந்தது போன்ற வலியும் ஏற்பட்டு துடிக்க வைக்கும். பீஷ்மரின் உடல்ல அர்ஜுனன் பாய்ச்சிய ஏராளமான அம்புகள் பெரும் வலிய உண்டாக்குது. அந்த மகாத்மா அதை பொறுத்து கொண்டார். கிருஷ்ணரோட சங்கொலிய தெய்வீக ஒளியா மதித்து கோவிந்தா, கோபாலா, மதுசூதனா, ஸ்ரீ விஷ்ணு, நாராயணா அப்படின்னு பகவானோட நாமத்தை உச்சரித்தபடியே சாய்ந்தார். அவரது உடல்ல பாய்ந்திருந்த அம்புகள் அவரை தரையில படுக்க விடாமல் தடுக்குது. அந்த அம்பு படுக்கையில பீஷ்மர் சாய்ந்தார். தலை தொங்கிக் கொண்டு இருந்தது. அவர் உயிர் விரைவில் பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்த கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தேர்ல இருந்து இறங்கி ஓடி வந்தாங்க. பீஷ்மர் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்கிறார். அவரோட வேதனையை கண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கண்ணீர் வடிக்கிறார். அர்ஜுனன் கதறி அழுறான். பிதாமகரே, இந்த கொடிய காட்சியை என்னால் காண முடியலையே அப்படின்னு முகத்தை பொத்தி கொண்டு அழுறான். தர்மர், பீமன், நகுல சகாதேவர் எல்லோருமே அழுறாங்க. துரியோதனை கதறான். நாங்கள் இனி என்ன செய்ய போறோம் அப்படின்னு புலம்புறா. அந்த நிமிடம் வர போர்ல ஈடுபட்ட இருதரப்பு வீரர்களும் ஓடி வந்து அழுறாங்க. ஐயோ, தர்மம் சாய்ந்து விட்டதே! தந்தைக்காக பிரம்மச்சரியம் ஏற்று அதை கடைசி வரை கடைபிடித்த வீர மைந்தரே, நீர் எங்களை விட்டு பிரிகின்றீரே! எங்கள் வம்சத்தின் பிதா என்பதால் உம்மை பிதாமகர் என்று புகழ்வோமே! இனி உம்மை போல் யார் ஒருவர் இந்த குரு வம்சத்துல பிறக்க போறாங்க? ஒழுக்கம், பெருமை, ஞானம், நீதி, தர்மம் ஆகியவற்றோட வடிவமே இனி எங்களுக்கு முடிசூட்டி வைக்க யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்புறாங்க. பீஷ்மர் அவர்களை நோக்கி, கலங்காதீங்க மக்களே, விதியின் பயனை தடுக்க வல்லவர் யார்? அரச குடும்பத்தில் பிறந்தவன் அம்புகளுக்கு இரையாக வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதன்படி அம்புகள் பாய்ந்து விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனனை அழைத்து, என் உயிரினும் மேலான மாணவனே, நீ பாய்ச்சிய அம்புகள் எனக்கு இன்பம் தருது. பஞ்சு மெத்தையில படுத்திருப்பது போல உணர்றேன். ஆனா தலை தொங்குது, கவனித்தாயா? என் தலையை சாய்த்து வைக்க ஏற்பாடு செய் அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனன் சில அம்புகளை தரையில பாய்ச்சினான். அது தலையணை போல அமைய பீஷ்மர் அதுல சுகமா தலையை சாய்த்தார். பின்னர் துரியோதனனை அழைத்த பீஷ்மர், துரியோதனா, இப்பொழுது நமது மானம் காக்க ஒரே ஒருவன் தான் இருக்கான். அவன்தான் கர்ணன். எவ்வளவு பெரிய மாவீரர்களையும் அவன் அழித்திடுவான். காலம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. ஆனா அந்த காலத்திற்கே காலம் குறிப்பவன் கர்ணன். அவனது புத்தி கூர்மை யாருக்கும் இல்லை. நான் சாய்ந்து விட்டேன். நாளை முதல் நம் படைக்கு அவனை சேனாதிபதியாக நியமித்து போர நடத்து அப்படின்னு சொல்றாரு. பீஷ்மரோட உடல்ல இத்தனை அம்புகள் பாய்ந்தும் அவர் உயிர் பிரியாததற்கு காரணம் அவர் பெற்ற வரந்தான். அவர் நினைத்தாலே அன்றி அவர் உயிர் பிரியாது. தாட்சிணாயான காலமான சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்யும் காலத்துல குருஷேத்திர போர் நடந்தது. அவர் உத்தராயண காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அதாவது மார்கழி மாதத்துல குருஷேத்திர போர் நடக்குது. தை மாதத்தை எதிர்பார்த்து பீஷ்மர் காத்திருக்கார். தட்சிணா யானத்தில் உயிர் பிரிந்தா மறுபிறவி கிடைக்கும் என்பது விதி. பீஷ்மர் முக்தி அடைய விரும்புகிறார். பிறவா நிலை பெற உத்தராயணம் வரை உயிரை உடல்ல தங்க வைக்க போவதாக பாண்டவ கௌரவர்கள் கிட்ட சொல்றார். விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஜபித்தபடியே கண்மூடி இருந்தார். இந்த காட்சியை கண்டு வர்ண பகவான் கண்ணீர் வடிக்கிறான். என்ன, பீஷ்மர் வர்ண பகவானோட மகன் என்பது முந்திய கதை, இது நமக்கு தெரியும். தன் மகனோட மரணம் கண்டு குளிர்ந்த வர்ண பகவானோட உடம்பு கூட சூடாயிருச்சு. உலகில் ஒரு நல்ல மானிடன் பிறந்தான், தர்மம் பிறழாமல் நடந்தான், பெற்றவருக்காக திருமணம் செய்யாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்தான், ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்தான். அத்தகைய மானிடனுக்கு தேவர்களும் அஞ்சலி செலுத்தும் வகையில் மலர் மாறி பொழிந்தனர். அன்றிரவு கர்ணன் துரியோதனனை சந்தித்தான். இப்பொழுது சொல் துரியோதனா, நான் படைத்தளபதி ஆகட்டுமா அப்படின்னு கேட்கிறான். வேண்டாம், உனக்கு தளபதி பதவி வேண்டாம் என்றான். பீஷ்மரே சொன்ன பிறகு ஏமாற்றமா? கர்ணன் துரியோதனனை கேள்விக்குறியோட நோக்கினான். துரியோதன, கர்ணா தப்பா நினைக்காத, நீ சேனாதிபதி ஆயிட்டேனா பெரும் பொறுப்பு உனக்கு வந்துடும். என் அருகில் இருக்க உன்னை விட்டால் யார் இருக்காங்க? என்னை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கர்ணனும் சரி அப்படின்னு ஒப்புக்கொண்டான். பின்பு துரோணாச்சாரியாரை தனது படையின் சேனாதிபதி ஆக்குறான்.
பத்து நாட்கள் பீஷ்மர் போர் புரிந்து அம்பு படுக்கையில மரணத்தை எதிர்பார்த்து படுத்திருந்த வேளையில துரோணர் வில்லெடுத்தார். 11ஆம் நாள் போர் துவங்குது. அன்று சகாதேவனும் சகுனியும் மோதுறாங்க. சகாதேவனின் வில்லாற்றல் முன்பு சகுனியின் பலம் அடிபட்டு போகுது. அவன் உரமிதுகிட்டு ஓடுறான். அப்பொழுது சிங்கக்கொடி கட்டிய தேர்ல வந்த பீமன் துரியோதனனை அன்று அழித்தே தீர்வதென்ற வைராகியத்தோட போரிடுறான். ஆனால் பீமனின் வல்லமைக்கு முன்னால் நிற்க முடியாமல் போகவே பின்வாங்கிறான். இதை கண்டு நகுல சகாதேவனின் தாய்மாமனும் சந்தர்ப்பவசத்தால் துரியோதனனின் படையில் சேர்ந்தவனுமான சல்லியன் பீமனை எதிர்க்க வர்றான். அப்பொழுது நகுலன் குறிக்கிறான், சல்லியரே, உமக்கு பீமனுடன் போரிடும் ஆற்றல் இல்லை என்று தெரிந்தும் ஏன் மோதுறீங்க? நீங்க நல்ல ஆண்மகன் என்றால் முதல்ல என்கிட்ட மோதுங்க, ஒரு மாத்திர பொழுதுல உம்மை அழித்து விடுகிறேன் அப்படின்னு வீர ஆவேசம் பேசுறான். நகுலன் தன்னை அவமானப்படுத்தி பேசியதால உக்ரமடைந்த சல்லியன் அவன் கூட மோதுறான். நகுலன் 5 அம்புகளை அவனுடைய மார்பில் பாய்ச்சிறான். உயிர் தப்புவதற்காக சல்லியன் அங்கிருந்து ஓடிடுறான். இன்னொரு புறத்துல கர்ணனும் விராடராஜனும் போரிடுறாங்க. ஒரு இடத்துல பீமனால் கொல்லப்பட்ட அசுரனின் சகோதரனான பகத்தத்தனும் பாஞ்சால தேச அரசன் யாகசேனனும் போரிடுறாங்க. பீஷ்மரை சாய்த்த சிகண்டி சோமதத்தன் என்ற அரசனுடன் போரிடுறாங்க. அன்றைய போரில் முக்கிய வீரர்கள் மோதியதால பூமியே கிடுகிடுத்தது. ஓர் இடத்துல துரியோதனனின் மகன் லட்சணகுமாரனும் அபிமன்யுவும் மோதுறாங்க. அவர்கள் விட்ட அம்புகள் வானத்தையே மறைத்தது. ஒரு கட்டத்தில் அபிமன்யுவின் வில்லை லட்சணகுமாரன் முறித்துட்டான். சற்றும் தைரியம் குறையாத அபிமன்யு உடைந்த வில்லை கொண்டே லட்சணகுமாரனின் தேர் சாரதியை ஒரே அடியில் வீழ்த்திவிட்டு குதிரைகளை கொன்றான். பின்னர் தேரை அடித்து நொறுக்கி லட்சணகுமாரனை சிறைபிடிக்கிறான். அவனது தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். இதை கண்ட கர்ணன் தன்னோட இடத்திலிருந்து ஓடி வந்து அபிமன்யுவை எதிர்க்கிறான். சிந்து நாட்டு அரசன் ஜெயத்ரனும் கர்ணனுடன் இணைந்தான். பெரிய வீரர்களெல்லாம் ஒரு சின்னஞ்சிறுவனை சூழ்ந்து கொண்டாலும் அபிமன்யு தன் கையில் இருந்த அம்புகளை சுழற்றி அவர்களது நெற்றில இரத்த போட்டு வைத்ததை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. கர்ணனே தோற்றோடிவிட்டான் என்றால் அபிமன்யுவை எப்படி புகழ்வது? மீண்டும் லட்சணகுமாரனை இழுத்து கொண்டு முன்னேறும்போது சல்லியன் அபிமன்யுவை தடுக்கிறான். அப்பொழுது பீமன் குறுக்கிட்டு சல்லியனை அடித்து விரட்டிவிட்டான். அபிமன்யுவுக்கு வருத்தம். பெரியப்பா, தாங்கள் இப்படி செய்தால் என் வலிமையை நான் எப்படி வெளிக்காட்ட முடியும்? குருஷேத்திர யுத்தத்தில் அபிமன்யுவுக்கென்று ஒரு பேர் இருந்தது என்பதை எதிர்கால சரித்திரம் எப்படி சொல்லும் அப்படின்னு தலை குனிந்தபடியே சென்றான். பீமன் அவனை தேற்றுவதற்காக தன்னோடு சேர்த்து அணைத்தான். இந்த உணர்ச்சி மிக்க கட்டத்தை பயன்படுத்தி லட்சணகுமாரன் தப்பிச்சோம் பிழைச்சோம் அப்படின்னு ஓடிட்டான். இப்படியாக 11ஆம் நாள் போரும் பாண்டவர்களுக்கு சாதகமாகவே முடியுது. அன்றிரவில் துரியோதனன் தூங்கவே இல்லை. தனது மகனை அபிமன்யு சிறைபிடித்து சென்ற காட்சி கண்களை உறுத்தி கொண்டே இருந்தது. அவன் துரோணரிடம் சென்று, வேதாச்சாரியரே, இன்று என் மகன் போர்க்களத்தில் பட்ட அவமானத்தை நாளை தர்மர் அனுபவிக்கணும். அதற்குரிய ஏற்பாட்டை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். துரோணர் சிரிக்கிறாரு. துரியோதனா, குழந்தை மாதிரி பேசாத. தர்மரை தங்கள் கண்கள் போல பீமனோ அர்ஜுனனோ போர்க்களத்தில் பாதுகாப்பதை கவனிக்கலையா? ஒன்று செய், நீ அர்ஜுனனை சிறிது நேரம் மட்டும் தர்மர்கிட்ட இருந்து விலகி செல்லும்படி செய். தர்மனை நான் பிடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பலநட்டு ராஜாக்களும் துரியோதனை திருப்திப்படுத்தும் விதத்தில் பேசுகிறாங்க. ராஜாதி ராஜனே, நாங்கள் அந்த அர்ஜுனனை உணர்ச்சி வசப்படுத்துவோம். வார்த்தைகளால் அவன் இருக்கும் இடத்திலிருந்து பிரித்து விடுறோம். பீமனுடன் ஒரு சாரார் மோதுறோம். இந்த குழப்பமான சூழ்நிலையில் துரோணாச்சாரியார் அவரை சிறப்பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. துரியோதனனுக்கு முகஸ்துதி செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். தனக்கு ஆதரவாக பேசிய அரசர்களுக்கு அவன் பொண்ணும் பொருளும் வாரி வழங்குறான். இந்த சம்பவத்தை உளவு பார்த்த பாண்டவர் படை ஒற்றர்கள் இதை தர்மர்கிட்ட சொல்கிறாங்க. 12ஆம் நாள் போருக்கு தயாரான தர்மர் சுதாரித்து கொண்டார். துரோணரின் பிடியில் சிக்கவும் கூடாது. அதே நேரம் துரோணர் ஒரு அந்தனர் என்பதால் அவரை கொல்லவும் கூடாது. இந்த இக்கட்டான நிலையை சாமர்த்தியமாக சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் களத்துக்குள்ளே புகுறார். அப்பொழுது சில அரசர்கள் அர்ஜுனனின் வீரத்தை பழித்து பேசுகிறாங்க. ஏ அர்ஜுனா, மிகப்பெரிய வில்லாளியன் என்கிறாயே, இதோ என் சிறு வில்லுக்கு பதில் சொல் பார்க்கலாம்
அப்படின்னு ஏளனமா சொல்லி சிரிக்கிறாங்க. அவர்களின் கேலி மொழி கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட அர்ஜுனன் தர்மரை விட்டுட்டு அவர்களை நோக்கி பாயிறான். இதற்காகத்தானே காத்திருந்தார் துரோணாச்சாரியார். ஆனா நிலைமை தலைகிலா மாறுது. அர்ஜுனன், திஷ்டத்யுமனன் முதலான ஒரு அம்புகளுக்கு எதிரிகளால் பதில் சொல்ல முடியல. கௌரவ படைகள் பின்வாங்குது. முக்கிய அரசர்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. துரோணரால் இதை தாங்க முடியல. 30,000 படை வீரர்கள் சூழ அவர் அர்ஜுனனை தாக்குவதற்காக முன்னேறி வர்றார். அவரோட அம்புமலையை தாக்குப்பிடிக்க முயன்ற நகுல சகாதேவர்கள் அது முடியாமல் போனதால் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. எப்படியோ தர்மரை நெருங்கிட்டார் துரோணர். இருவருக்கும் கடும் போர் நிகழுது. அப்பொழுது தர்மர் விடுத்த 5 கொடிய அம்புகளில் ஒன்று துரோணரின் தேரில் இருந்த வேத கொடியை அறுத்து தள்ளுது. அந்த காலத்தில் கொடி சாய்ந்தால் அது மிகவும் அவமானமாக கருதப்படும். ஒரு அம்பு தேர்குதிரையை கொள்ளுது, இன்னொன்று தேர்ப்பாகன கொள்ளுது, 4 அம்பு சக்கரங்களை நொறுக்குது, கடைசி அம்பு ஒட்டுமொத்த தேரையே அழித்து விட்டது. இதையடுத்து விடப்பட்ட அம்புகள் துரோணரின் வில்லை நொறுக்கிவிட்டன. நிராயுத பாணியாக நின்ற துரோணரிடம், என் அன்புக்குரியவரே, ஆச்சாரியரே, தாங்களோ வேதம் கற்றவர், தங்களை அழித்தால் வரும் பாவத்தை நான் அறிவேன், அக்கொடிய பாவத்தை நான் ஏற்க மாட்டேன், தாங்கள் இங்கிருந்து தாராளமாக பாசறைக்கு போகலாம், ஓய்வெடுத்து விட்டு வேறொரு தேரில் ஆயுதங்களுடன் வாங்க அப்படின்னு சொல்கிறான் தர்மர். துரோணருக்கு வெட்கம் தாங்கலை. நமக்கு உயிர் பிச்சை கொடுப்பது போல தர்மர் பேசுகிறானே, இதை விட அவமானம் வேற என்ன இருக்க முடியும், இவனை இன்னைக்கு விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னவர் மற்றொரு தேரை கொண்டு வருவதற்காக புறப்பட்டார். சேனாதிபதியான துரோணருக்கு ஏற்பட்ட அவமானத்தால் கௌரவ படைகள் கலங்குது. நீங்கள் தோற்றீர்கள் தோற்றீர்கள் என்று பாண்டவ படைகள் கௌரவ படைகளை பார்த்து கேலி செய்கிறாங்க. கௌரவ படைகள் தலைகுனிந்து நின்றதன் மூலம் அதை ஒப்புக்கொண்டாங்க. இந்த நேரத்தில் வேறொரு தேரில் ஏறிய துரோணர் புதிய வில்லுடன் தர்மரை நோக்கி போகிறார். மீண்டும் 2 பேருக்கு இடையில் போர் துவங்குது. துரோணருக்கு ஆதரவாக கர்ணன், சகுனி மற்றும் பலர் வர்றாங்க. தர்மரை காக்க நகுலன், சகாதேவன், திஷ்டத்யுமனன், பீமனோட மகன் கடோத்கஜன் ஆகியோர் வர்றாங்க. 2 தரப்புக்கும் இடையே கடுமையாக போர் நடக்குது. அன்று கோடிக்கணக்கான உயிர்கள் கௌரவர் தரப்பில் பறிபோயினர். அபிமன்யு கிட்டையும் கடோத்கஜங்கிட்டையும் எதிரிகளால் தாக்குப்பிடிக்க முடியாததே இதுக்கு காரணம். கர்ணனும் சகுனியும் அவர்களை கண்டு பயந்து ஓடியே விட்டாங்க. துரோணரை பாதுகாக்க ஆள் இல்லாத நிலையில் அவரும் பின்வாங்க வேண்டியதாயிற்று. பயந்து ஓடிய கர்ணன், நண்பா, கொடுமையான தகவல் ஒன்றை சொல்லவே வந்தேன். நமது சேனாதிபதி துரோணரே தர்மரோட வில்லாற்றல் முன் தோற்றுப்போனார். இனி நடப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னா, கோபமும் வருத்தமும் மேலிட, ஆம் நண்பா, பாண்டவராட்சி வேறுன்ற போகிறது என்பது தெள்ள தெளிவாகிவிட்டது. இப்பொழுதே நான் களத்துக்கு போகிறேன், பாண்டவர்களை துண்டு துண்டாக்குறேன் அப்படின்னு ஆவேசத்தோட களத்தில் நின்றான். ஆனால் சிறுவன் அபிமன்யுவின் வில்லுக்கு கூட அவனால் பதில் சொல்ல முடியல. அவன் தோற்று ஓடுறான். துரோணர் 3 முறையாகவும் ஒரு தேரில் ஏறி தர்மரை எதிர்த்தார். அப்பொழுதும் அது நடக்கலை. 3 முறையும் அவர் தோற்று போகிறார். அவருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது அப்படின்னு கருதிய சில வீரர்கள் அவரை சுற்றி அரணாக நின்று பாதுகாத்து வேறு இடத்துக்கு அழைத்து போகிறாங்க. அந்த நேரத்தில் பாண்டவர்களின் வனவாசத்தின் போது பீமனால் தோற்கடிக்கப்பட்ட பாகாசுரனின் தம்பி அசுரன் பகத்தத்தன் கௌரவர்களுக்கு ஆதரவாக போரிட வர்றான். அவனது ஒரே குறி பீமன் தான். அவன் தன் யானையின் மீது ஏறி சற்றும் யோசிக்காமல் படையினர் நடுவே ஓடவிட்டான். கையில் கிடைத்த பாண்டவ வீரர்களை கசக்கியே தூக்கி எறிந்தான். அவனது யானையும் பாண்டவ படையினரை தும்சம் செய்தது. படைகள் பயந்து நடுங்கிய வேளையில் இக்கட்டான இந்த நிலையை கவனித்தார் தர்மர். அவர் தன் தம்பிக்கு சாரதியாயிருந்து வேறொரு இடத்துல தேர் ஓட்டி கொண்டிருந்த கிருஷ்ண பகவானை மனதில் தியானித்தார். பகத்தத்தன் இருக்கும் வரை எங்கள் படைக்கு ஆபத்து தான், பரமாத்மா நீதான் எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நல்லவர்கள் பிரார்த்தனை இறைவனோட காதல உடனே விழுந்துரும். பகவான் கிருஷ்ணர் சிரித்தபடியே அர்ஜுனங்கிட்ட, அர்ஜுனா, இந்த இடத்துல நாம் சண்டை செய்தது போதும், அங்கே பகத்தத்தன் நம் படையினர் எண்ணிக்கையை வேகமாக குறைத்து கொண்டிருக்கான், அவனை அழிக்காவிட்டால் நம் படைக்கு பெரும் சேதம் ஏற்படும், நான் அவன் இருக்குமிடம் தேரை நோக்கி ஓட்டிட்டு போகிறேன், நீ அம்பு பிரயோகம் செய்து பகத்தத்தனை அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். ஒரே வினாடியில் பகத்தத்தன் இருக்குமிடத்தை அடைந்து விட்டார். பீமனை தேடிக்கொண்டிருந்த பகத்தத்தன்
அர்ஜுனன் தன்னோட கையில் சிக்கிவிட்டதால் பீமனை தேடும் எண்ணத்தை கைவிட்டு அர்ஜுனன் கூட விற்போர் புரிகிறான். இரு தரப்பும் சமபலத்தோடு விளங்குது. ஒரு வழியாக அர்ஜுனன் தன் பலத்தையெல்லாம் பயன்படுத்தி பகதத்தன் அமர்ந்திருந்த யானையின் மீது அம்புகளை தொடுத்து அதை துண்டு துண்டாக்குறான். ஆத்திரமடைந்த பகதத்தன் ஒரு வேலை எடுத்து அர்ஜுனனை நோக்கி வீசுகிறான். அது அவன் மீது படாமல் இருக்கும் வகையில் கண்ணபிரான் எழுந்து நிற்கிறார். அது அவரது உடலில் பாய்ந்து ரத்தம் கொட்டுது. பகவான் நாராயணனின் அவதாரமான அந்த கிருஷ்ணன் மீது பகதத்தன் தொடர்ந்து அம்புகளை விடுறான். அந்த அம்புகள் கிருஷ்ணனின் ஸ்பரிசம் படுவதற்கு தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதி கிருஷ்ணனின் உடல்ல மாலை போன்ற வடிவில் போய் விழுது. அந்த அம்பு மாலையை தாங்கிய கிருஷ்ணரின் அழகை தேவர்கள் விண்ணுலகில் இருந்தபடியே புகழ்றாங்க. பகதத்தன் தன் மீது தொடுத்த அம்புகளை மாலையாக ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணர். இப்பொழுது பரமாத்மா மனித நிலைக்கு திரும்புகிறார். அர்ஜுனா, பிடி இந்த நாராயண அஸ்திரத்தை, பகதத்தன் மீது இதை எய்தால் அவன் அழிவது உறுதி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்பை பணிவோடு வாங்கிய அர்ஜுனன் அதை பகதத்தன் மீது எய்ந்தான். மலைபோல் நின்று போரிட்டு கொண்டிருந்த பகதத்தனை அது பல நூறு துண்டுகளாக கிழித்து போட்டது. மேலும் அவனுடைய யானைப்படை முழுவதையும் அழிச்சிருச்சு. இது கண்டு சகுனியின் புதல்வர்கள் வருஷஜயன் ஜயன் என்பவர்கள் அர்ஜுனன் மீது அம்பெய்கிறாங்க. அவற்றை லாபகமாக சமாளித்த அர்ஜுனன் அவ்விருவரையும் கொள்றான். இதை கண்ட சகுனி மிகுந்த ஆவேசத்தோட தர்மரை கொள்வதற்காக வில்லுடன் தேர்ல பாயிறான். தர்மர் அவங்கிட்ட, ஏ சகுனி, இங்கே நடப்பது சூதாட்டம் அல்ல, போர். இங்கே அம்புகளுக்கு தான் வேலை. அவை ஒன்றும் பகடக்காய் அல்ல. மரியாதையா ஓடிடு, இல்லைனா இந்த கணமே என் அம்புகளுக்கு பலியாவாய் அப்படின்னு கடும் குரல்ல எச்சரிக்கிறார். அந்த வார்த்தைகளே சகுனியை பயமுறுத்த சகுனி ஆவேசம் ஒடுங்கிறான். இன்னொரு புறத்துல பீமன் தனி ஒருவனா நின்று துரோணர், அவர் மகன் அஸ்வத்தாமன், துரியோதனன், கர்ணன் ஆகிய வீராதி வீரர்களை சமாளித்து கொண்டு இருந்தான். அவன் மீது தொடுக்கப்பட்ட அம்புகள் மலையில் விழுந்த மலைத்துளி போல தெரித்து விழுந்ததே தவிர பயன் எதுவுமே ஏற்படல. ஆனால் தன் பாணங்களால் எதிர்த்து நின்ற அனைவரையுமே காயமடைய செய்கிறான். ஒரே நேரத்தில் தர்மர், கிருஷ்ணருடன் கூடிய அர்ஜுனன், பீமன் ஆகியோரின் கொடிய தாக்குதலை தாள முடியாமல் கௌரவ படைகள் பின்வாங்குது. இந்த சமயத்தில் கர்ணன் துரோணரை நோக்கி கேலியாக பேச ஆரம்பிக்கிறான். குருவே, நேற்று தாங்கள் தர்மரை சிறைபிடிப்பதாக வாக்களிச்சிங்க, இன்று அதை நிறைவேற்றி எங்கள் மனங்களை குளிர செய்து விடுங்க. வேதம் போதும் உமக்கு போர் தொழில் சரிவராது என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டீரா அப்படின்னு சிரித்தபடி சொல்கிறான். துரோணருக்கு அவமானமாக போயிடுச்சு. ஏ கர்ணா, இவ்வளவு ஆணவமாக பேசுகிறியே, உன்னால் மட்டும் தர்மரை வில் போரில் ஜெயிச்சு விட முடியுமா என்ன? கர்ணா, நீ மட்டுமல்ல, இங்கிருக்கும் வீரர்கள் யாராக இருந்தாலும் சரி, தர்மரை சிறைபிடிப்பவன் யாரோ அவனே இந்த உலகில் சிறந்த வீரன் என்று கௌரவிக்கப்படுவான். முடிஞ்சா செய்யுங்க. ஆனால் அவனை எதிர்க்க செல்வோருக்கு ஒன்று சொல்கிறேன், தர்மனின் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகள் ராம பாணத்தை விட வலிமை வாய்ந்தவை என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியாக அன்றைய மாலைய பொழுது நெருங்கவே போர் முடிவுக்கு வருது. கௌரவர்கள் பகதத்தன், சகுனி புதல்வர்கள் போன்றோரின் இழப்புடன் பாசர திரும்புகிறாங்க. மறுநாள் 13வது நாள் போரில் என்ன நிகழ்ந்தது அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.